चायन कृते यजन्यज्ञैः त्रेतायाम् द्वापरे अर्चयन् यदाप्नोति तदाप्नोति खलौ संकीर्त्य केशवम्। இந்த பிரமாணத்தின்படி ஓரோ யுகத்திலே பெருமானை அடைவதற்கு ஓரொரு வழி சொல்லப்படுகிறது. முதல் யுகமான கிருதயுகத்திலே தியான மார்க்கத்தாலும், இரண்டாவது யுகமான திரேதாயுகத்திலே யாக யஜ்யங்களைக் கொண்டும், மூன்றாவது யுகமான துவாபர யுகத்திலே கைகளால் அர்ச்சனம் பண்ணுகிற அர்ச்சன மார்க்கத்தாலும் பெருமானுடைய திருவடிகளை நாம் அடையலாம். ஒன்னொன்னும் முன்னாடி சொல்லப்பட்டதை விட அடுத்து சொல்லப்படுவது எளிமையான உபாயம். அந்தந்த யுகத்துக்கு தகுந்தா போலே சக்தியும் ஞானமும் அடியார்களுக்கு குறைந்து வரும்னு உணர்ந்தவனான பெருமான் அதற்கு தகுந்தா போலே எளிமையாக்குகிறான் வழிமுறைகளை. ஆக முதல் யுகத்திலே தியான மார்க்கத்தாலும், இரண்டாவது யுகத்திலே யாக யஜ்ஞாதிகளாலும் இப்படி அடுத்தடுத்து உத்தரோத்தரம் எளிமையான உபாயங்களை கொண்டு தன்னை அடைவிக்கிறான். அதுல நாம் இருப்பது கலியுகம். அந்த கலியுகத்திலே பெருமான அடைவதற்கு சுலபமான வழி என்ன? கீழ்யுகத்திலே எப்பேற்பட்ட ஆனந்தத்தை பெற்றோமோ அதே ஆனந்தத்தை கலியுகத்திலும் நாம் பெறலாம். அதற்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் என்ன இந்த ஸ்லோகம் பிரமாணம் தெரிவிக்கும். யதாப்னோதி ததாப்னோதி, கீழ இருக்கிற எளிமையான வழி ஒன்னுக்கொன்னு அடுத்தடுத்து சுலபமானது, ஆனா கிடைக்க போற பொருளுடைய பெருமை மட்டும் பாராது. அதே எம்பெருமானுடைய திருவடிகளை பெறலாம் எளிமையான உபாயமாக நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினால் என்ன இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பொருள். அதற்காகத்தான் தர்மபுத்திரனும் வினவ பீஷ்மாச்சாரியர் ஆறு கேள்விகளுக்கு ஆறு பதில் இருத்தார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கம்கமர்ச்சந்த பிராப்னியுர் மாணவாசுபம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம்ஜபன் முச்சதே ஜந்தூர் ஜென்மசம்சார பந்தனாத். இது ஆறு கேள்விகள் தர்மபுத்திரன் கேட்டது. அதுக்கு பீஷ்மாச்சாரியர் சமாதானம் சொல்லுபவராக, ஜகத்பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசகஸ்திரேண புருஷ சததோத்திதா என்று தொடங்கி ஆறு பதிலையும் தெரிவித்தார். அதுல முதல் கேள்வி எது தனிமா தெய்வம் பரதெய்வம் ஆறுங்கிற கேள்வி. இரண்டாவது அவனை அடைந்து அனுபவிக்க வேண்டிய புருஷார்த்தம் என்ன கிம்வாப்பேகம் பாராயணம். மேலிட்ட நான்கு கேள்விகளும் அதற்குண்டான உபாயம் என்ன, அடைவதற்கு என்ன வழிங்கிற கேள்வி. ஆக மூணு தான், ஆனா அத்தையே ஆறு கேள்விகளாக கேட்டான். அதற்கு ஆறு பதில்களையும் பீஷ்மாச்சாரியர் அமைத்து, நான் சொன்ன ஒரு உபாயத்திலேயும் நாம சங்கீர்த்தனத்தை விடாம செய், இருக்கிறதுலேயே எளிதான உபாயம், அதை விட சிரம அதை விட சிரம அதை விட சிரம, எந்த உபாயத்தை பத்தினாலும் நாம சங்கீர்த்தனம் இன்றியமையாததுங்கிறத பீஷ்மாச்சாரியர் காட்டினார். அத்தோடு நிறுத்தாமல் அப்படிப்பட்ட ஆயிரத்தை தர்மபுத்திரா யுதிஷ்டிர உனக்கு நான் உரைக்கிறேன், யுதிஷ்டிர யுத்தத்திலே யுத்த பூமியிலே ஸ்திரமாக நிற்பவன் இனி இத்திருநாமத்திலே ஸ்திரமாக நில். நீ யுத்தத்துல ஸ்திரமாக இருந்து ஆற ஜெயித்து எந்த லாபமும் கிடையாது, ஆனா நாம் சொல்ல போகும் நாம சங்கீர்த்தனத்திலே ஸ்திரமாக இருப்பாயானால் உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறதான் பீஷ்மாச்சாரியர் இப்பொழுது தெரிவிக்க போகிறார். ஆக நேத்திக்கு நாம கடைசியா பார்த்தது சங்கபுரன் நந்தகி சக்கரி சாருங்கதன்வா கதாதரா ரதாங்கபாணி ரக்ஷோக்கா சர்வ பிரகரணாயுதா. எல்லா விதமான ஆயுதங்களையும் பெருமான் தரித்திருக்கிறான். ஷோடச ஆயுதங்கள்னு சொல்லுவோம், இல்லை எண்ணிலங்கடங்காத ஆயுதங்கள்னு கொள்ளலாம். இது எத்தனையும் பெருமான் தன்னுடைய திருவாழியாழ்வானை பிரதானமாக முதன்ம பெத்த சக்கரத்தாழ்வான கொண்டு மற்ற எல்லா ஆயுதங்களையும் பெருமான் தரிக்கிறான். சர்வ பிரகரண ஆயுதா, தன் பக்தர்களை ரட்சிக்க பக்தர்களுடைய விரோதிகளை விரட்டி விடுவதற்காக விடாமல் ஆயுதங்களை ஏந்துகிறான் கடைசியா பார்த்தோம். அதையே ரெட்டித்தார், இரண்டாம் தரம் தெரிவித்தார். சர்வ பிரகரணாயுத ஓன் அமைதி. இதே போலத்தான் ஸ்ரீபாஷ்யத்திலையும் நேத்திக்கே விண்ணப்பம் பண்ணிருக்கேன். ததவஸ்தாவகிருதேகே ததவஸ்தாவகிருதேகே, கடைசி அத்தியாயத்தினுடைய சூத்திரம் முடியுங்கால் சூத்திரத்தை மறுபடியும் ஒரு தரவன் தெரிவிப்பர். அப்படி வேதவியாசர் சொன்னால் சரி இந்த இடத்தோட அத்தியாயம் முடிவதுங்கிறது பொருள். அதே போல இங்கேயும் சர்வ பிரகரணாயுதான் முடித்தவர் சர்வ பிரகரணாயுதோன் நமயதி என்று திருப்புகிறபடியால் சஹஸ்ரநாமாத்தியம் இத்தோட முடிவுத்ததுன்னு நாம் கொள்ளலாம். அதை நேத்தி கடைசியா பார்த்துட்டோம். இப்ப சர்வ பிரகரணாயுத ஓன் நமயதினு சொன்னா என்ன, இந்த கடைசி திருநாமத்தை மறுபடியும் சொல்லி அதோட ஓம் நமஹ என்ன இந்த ரெண்டையும் சேர்க்கிறோம். ஓமித்யாத்மானம் யுஞ்சீத,
ஓமித் ஏகாட்சரம், ஓம்ங்கிற ஒரே எழுத்து. ஓம்ங்கிற எழுத்தை கொண்டுதான் அந்த ஜீவாத்மா பரமபுருஷனையே அடைய வேண்டும். ஓமித் யுதாகிருத்திய, ஓம் என்று உதாகரித்து ஞான தபஹா யஜ்ஞ கர்ம கிரியதே கிரியாகா பிரவர்த்தந்தே. ஞான கர்ம, யஜ்ஞ கர்ம, தப கர்ம, இந்த மூணு ஓம்ங்கிற அக்ஷரத்தை கொண்டே தொடங்கப்படும். இதெல்லாம் கீதா சாஸ்திரத்துல எம்பெருமான் ஓம கொண்டு எப்படி நாம் ஆரம்பிக்கணும்னு சாதித்தான். ஓங்கார பிரபவா வேதாக, ஓம்ங்கிறதுல இருந்துதான் எல்லா வேதங்களுமே பிறக்கும். ஓமித்யக்ரே வியாகரேது நமைதி பசாது நாராயணாயே துபரிஷ்டாது, ஓமித் ஏகாட்சரம் நமைதி துவே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. ஓம்னு முதலெழுத்து, நமஹா என்று இரண்டாவது எழுத்து, நாராயணாயா என்று மூணாவது, ஐந்து எழுத்துக்களாக ஆக எட்டெழுத்து கொண்ட திருமந்திரம். அதுல ஓங்கிற ஒற்றை எழுத்து, அதை சொன்னால் பெருமானுக்கு நான் அடிமை என்ன, அவனிடத்திலே பரசம்பந்த வேதனம், அவனுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பை தெரிவித்தவர்களாகும். அதுக்கு மேல நமஹா சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி, நமஹாங்கிறது பெருமானிடத்திலே திவிமான அவன் திருவடி தாமர்களை நாம் வணங்குவது. நமசப்தம் எனக்கு நான் அல்லேன், இதன் நம, இது நானுமல்ல, இது என்னுடையதுமல்ல, இது இத்தனி உன் திருவடிகளுக்காக என்று சொல்வதைத்தான் நமஹான்னு சொல்லுவோம். ஆக சர்வ பிரகரணாயுதா, எல்லா ஆயுதங்களையும் தரித்திருக்கிற பெருமான் ஓம், அவனுக்கும் எனக்கும் இன்றியமையாத தொடர்பு நமஹ, அதனால் அவனையே நாம் தொழுவோம் என்று சொல்லி தலைக்கட்டினார். சர்வ பிரகரணாயுதவோன் நமயிதி. இதற்கு மேலே ஒரு 22 ஸ்லோகங்களாலே பலஸ்ருதி, பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷதான்னு பார்த்திருக்கோம். யுதிஷ்டிரனை கொடுத்து சந்தனு மகாராஜனுடைய புத்திரரான பீஷ்மாச்சாரியர் மேல சாதிக்கிறார். சுருக்கம் சுருக்கமா வியாக்கியானம் பண்ணிருக்கார் பட்டர். அதை கொண்டு இந்த 22 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை யத அவகாசம் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த இடத்துல அடியார்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டியது, இது சொல்லுபவனுக்கு என்னென்ன கிடைக்கும்னு வரிசைப்படுத்துகிறார். எது கேட்டாலும் ஆருக்கும் எத்தையும் கொடுக்கும் சாசனா. பெருமானே சகல பலப்பிரதோகி விஷ்ணு எந்த பலத்தை கேட்டாலும் கொடுக்கிறானே, அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன், காஞ்சி தேவ பெருமாளை பத்தி கூறத்தாழ்வான் விண்ணப்பிக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன், கேட்பவர்களுக்கு எத்தையும் கொடுக்கும் கல்பக தரு, அந்த கல்பக விருட்சத்தை கேட்டாலும் கொடுக்கும், அவன் திருநாமம் அவசியம் அவனை காட்டிலும் கொடுக்கும். பெருமானோ வாச்சியன், அவன் திருநாமங்களோ வாசகங்கள், வாச்சிய பிரபாவம் போலன்னு வாசக பிரபாவம், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவமிரே, கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவன் திருநாமம், அவன் தன்னை இல்லை செய்கிறவர்களும் அவன் திருநாமம் கொண்டு காரியம் கொள்ளா நிற்பர். மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே, திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள், திருநாமம் சொல்லுகைக்கு யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டா, இதுதானே யோக்கியதைய பண்ணி கொடுக்க வத்து. வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்த செய்யா நிற்பர் என நீளமான சூத்திரத்தை பூர்வாச்சாரியர்கள் அமைத்து காட்டினார்கள். ஆக வாச்சியனான பெருமான விட வாசகமான திருநாமங்களுக்கு ஏற்றம் பிரபாவமே அதிகம். ஆனால எதை கேட்டாலும் திருநாமமும் கொடுத்து விடும். ஆனால் நாம எதவனா கேட்கலாமாங்கிறது முக்கியம். அதி ஜாக்கிரதையா வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார் பராசர பட்டர். சிவைட்டவ சம்பிரதாயத்தையும் விட்டு கொடுத்துடாமல், சொன்ன பலஸ்ருதியும் விட்டு கொடுக்காமல், விட்டு கொடுக்காமல் அடியே சொல்றதுன்னா பூசி மொழி வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நேர்மையா உண்மையத்தான் எழுதினார், ஆனா அது எவ்வளவு தூரம் ரெண்டுக்கும் ஒத்து போறதுங்கிறது தான் சுவாமிக்கே இருந்தா தனி சிறப்பு. அதுல முதல் ஸ்லோகம், இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா நாம்நாம் சஹசிரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம். இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா, இப்ப இதெல்லாம் சொல்றது பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனை குறித்து. இதீதம் ஆக இப்படியாக 1000 திருநாமங்கள் உனக்காக என்னால் உரைக்கப்பட்டன. இதீதம் யார பத்தி, கேசவஸ்ய கீர்த்தனீயஸ்ய மகாத்மனா, கேசவனை பத்தி சொன்னேன், கீர்த்தனைக்கு ஏற்புடையவனான கேசவனை பத்தி சொன்னேன், மகாத்மாவான கேசவனை பத்தி சொன்னேன். வெக்கியத சாதித்தார் கீர்த்தனீயஸ்ய கேசவசியான்னு சொல்றபடியால் இப்பவே கீர்த்தனத்தை ஆரம்பிச்சுடுங்கிறாராம் இப்ப பீஷ்மாச்சாரியர். கீர்த்தனீயஸ்யான்னு எதற்காக வைத்தார், இத்தனை நாள் கேட்டு நுணுத்திலே எழுதிட்டா போரும் உன் காதை தீட்டினது, கேட்டு முடித்தாய், இப்பொழுது வாயத்தீட்டு ஆடு, உன் நாப்பெற்ற பயனுக்காக கண்ணனுடைய திருநாமங்களை நாம சங்கீர்த்தனத்தை தொடங்குவாய். இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா,
அழ்வார் பாசுரத்துல சாதித்தார், ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு. ஏற்கக்கூடிய பெரும்புகழ்னா பெருமான் ஒத்தனுக்கு தான், அவனை பாடுற அளவுக்கு புகழ்னா என் ஒத்தனுக்கு தான். ஆஹா, அவனுக்கு புகழ் பெருமானுடையது, அவனை பாடுற அளவுக்கு புகழ் என்னுடையது. அவனுக்கு தகுந்தா போலே நான் ஒத்தன்தான் பாடுவேன்னா நம்மாழ்வார் கம்பநாடர் பார்த்திருந்தார். அந்த நம்மாழ்வார பாடுற பெருமை எனக்கு மட்டும்தான் உண்டார். சடகோபர் அந்தாதியில கம்பர் பாடினார் அல்லவா, ஆக பெருமான பாடும் பெருமை ஆழ்வாருக்கு, ஆழ்வார பாடும் பெருமை கம்பருக்கு, ஏன் மதுரகவி ஆழ்வாருக்கு. இத போன்ற சில பேர் கீர்த்தனியத்த பாடுறதுக்குன்னு ஒரு அதிகாரம் வேண்டாமா, அதுக்குன்னு யோக்கியத்தை இருந்தா தான் அவர்களை பத்தி பாட முடியும். பாரிலோர் பச்சையை பச்சை பொசும்பை பேசி திரிவர், இந்த பார்ல இருக்கிற மனுஷர்களை பத்தி பேசினால் சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு ஊரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலார் என்னாகும், என்னுடனே மாதவனை ஏத்துவெனும் குருகூர் மன்னருளால் மாறும் சென்மம் என்று சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு கூரைக்காக யுதிஷ்டிரா நீ பாடுறத பத்தி கேள்விப்பட்டிருப்பாய், எதற்காக சோறு கிடைக்குமா கூறு கிடைக்குமா வீடு கிடைக்குமாங்கிறதுக்காக நீ பாடியிருக்கலாம். தேசிகன் அழகா தெரிவித்தாரே, இது சரீர பதனாவதி பிரபுனுஷேவன அபாதனாது அபிந்தன பிரசமதன் தனன் தந்தனம். யாரோ தனத்தை பத்தி அவர்கிட்ட பேசிட்டாப்பாவும், அதனால வந்த கோபத்தோட இந்த ஒரே ஸ்லோகத்துல பதினோரு தனம் தனம் வேண்டான்னு சொல்றதுக்காக பதினோரு தடவை அபிந்தன பிரசம தந்தம் தந்தனம் அபிந்தனம். இந்த உள்ள இடத்துல சாட்டர அக்னி கொழுந்து விட்டேரியும், அந்த அக்னிக்கு தான் போட்டுட்டே இருந்தா தான் அது பேசாம இருக்கும். அனலஹான் அக்னிக்கு பேர் அலம் புத்தி கிடையாது, எத்தனை போட்டாலும் கொண்டா கொண்டான்னு வாழ்ந்தே இருக்கும். அந்த அக்னிக்கு போடுறதுக்காகத்தானே கண்ட பேருடைய காலை போய் கழுவினேன். யாருடைய காலெல்லாம் கழுவிருப்பேன், பிரபுனிஷேவன அபார்த்தனாது உலகத்துல பிரபுன்னு பேர் வச்சிருந்தவன் காலெல்லாம் கழுவிட்டேன். சேர்ந்திருக்க கூடாது, பண்ணது எதற்காக அபிந்தன பிரசமதந்தனம் தந்தனம், இந்த வயிற்று தீ பசியை சமணம் பண்ணுவதற்காகத்தானே. பின்ன எந்த தனத்தை நான் பற்றியிருக்க வேண்டும், தனமுதூட கோவர்த்தனம், கோவர்த்தனோத்தரணம் பண்ணினானே, தனமுதூட கோவர்த்தனம், கோவர்த்தனம் வரும் தனம் வரும். அது மட்டும் இல்ல, சனன் ஜனஞ்சய சந்தன பூஷணம் தனம், இவன் தனஞ்சயன் அர்ஜுனன், ஜனஞ்சய சந்தனம் அர்ஜுனுடைய தேர், சந்தன பூஷணம் தனம் அந்த தேர்தட்டுக்கே ஆபரணமாக இருந்த தனமான கண்ணனை பத்துவதை விட்டுவிட்டு சுமனசாம் சமாராதனம், சுமனஸ்தர்களுடைய சமாராதனமாக எல்லோருக்கும் சுசாதனம் அபாதகம், சுசாதனம் எந்த தடங்களுமே இல்லாத சுசாதனமாக ஆ சுசாதனம் தனமுடூத கோவர்தனம் தனஞ்சய சந்தன பூஷணம் ததம் சுமனசாம் சமாராதனம். அந்த தனத்தை பத்துவதை விட்டுவிட்டு கண்ட தனத்தை போய் பத்திருக்கோமே, பாட வேண்டியது பெருமான் ஒத்தனத்தான் என்று சாதித்தார் வைராக்கிய பஞ்சகம்ங்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை. அது இங்கேயே இதீதம் கீர்த்தனியா, ஆஹ், கீர்த்தனை பண்ணம்னா ஏற்புடையவன் ஒரு உருத்தன், மத்தாரும் பாடுறதுக்கு யோக்கியத்தம் இல்லை, பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு யோக்கியத்தை கிடையாது. அதனாலே இனி காலம் தாழ்த்தாதே கீர்த்தனைய தொடங்கு. இதீதம் கீர்த்தனியசிய கேசவசிய மகாத்மனா, நான் கீர்த்தனை பண்ற அளவுக்கு பெருமை இருக்கான்னு கேட்டா யுதிஷ்டிரன், கேசவசிய கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் அவாந்தவாங்கே சம்பூமௌ தஸ்மாது கேசவ நாமவான். க பிரம்மாவை சொல்லும், ஈச பரமசிவனை சொல்லும், வ நியந்தா நியாமகன்னு சொல்லும். பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நியந்தா அவனை பாடாமல் ஆறப்பட போகிறாய், மகாத்மாவான கேசவனை பாடு. ரொம்ப பெருமை இருக்கலாம் அவரிடத்தே, ஆனா அழகு இருந்தா தானே யாரிடத்திலையும் ஈடுபட்டு பாடுவோம். பீஷ்மரை பார்த்து யுதிஷ்டிரன் கேட்க, பிரசஸ்த கேசபாசம் படைத்தவன் கேசவா குட்டிலகுந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜட உதீக்ஷதாம் பத்மகஸ்ருதியாம் திருடர் யுகாயத்தே தாம் அபசியதாம் குட்டிலகுந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே. பெருமானுடைய குட்டிலகுந்தளமான தலை முடிக்கச்சை அழகு, அந்த ஓரழகுக்கே தோத்து எத்தனை மகாச்சாரியர்கள் எத்தனை பாடியிருப்பவர்கள், ஆஹா அழகன் அலங்காரன். கவலைப்படாதே கீர்த்தனியச கேசவசிய, அடுத்த கேள்வி கேட்டா அதுவும் புரியுது, ஆனா அத பாடுறதுனால எனக்கு என்ன லாபம்னு கேட்டான். கேசவஹா கிளேச நாசனஹா, உன் சகல கிளேசங்களையும் துடைத்து கொடுக்க போவது அந்த கேசவன் தானே, அவனை பாடினாயன்னால் உன்னுடைய சகல துரிதங்களும் தொலைந்து போம், பாடு கேசவசிய அப்படின்னு எங்கேயானு கண்டவிடம் உண்டோன்னு கேட்டான் தர்மபுத்திரன். கேசவஹா கேசி ஹந்தா, கேசிங்கிறவனை ஏற்கனவே கொன்னபடியால தான் திருநாமமே கேசவன் பெருமானுக்கு பாடு என எல்லார்த்தங்களும் துவனிக்க கேசவசிய மகாத்மனஹா நாம் நாம் சஹஸ்திரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம். ஆயிரத்துல நாம் இச்சம் வைக்கல, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால்சுரியம் வள்ளல் பெரும் பசு, அத போலவன்னோ பீஷ்மாச்சாரியர் கொடுத்தார். தர்மபுத்திரா நீ கேட்ட கேள்வி ஒரே கேள்வி, எது வழின்னு கேட்டாய், வழி இதுதான் சொல்லிட்டு நான் பேசாம இருந்திருக்கலாம், இருந்தேனா
ஆயிரம் திருநாமங்களையும் உனக்கு சொன்னேன். அதுவும் சரதல்பத்துல படுத்துக்கொண்டு ஏதோ விஷயம் விட்டுவோம்னு ஆரம்பிச்சு ஆயிரம் இருக்கு. நாம இருந்தா வாயே திறந்திருக்க மாட்டோம். அந்த கட்ட திசையில மட்டும் நாம் இருந்திருந்தோம்னா ஒருத்தர் வந்து கேட்டா இப்ப இதுதான் கேட்க தோணி தாக்கும். ரொம்ப கட்டமான விஷயத்த நம்முடைய தசை சிரமமா இருக்கிறச்ச கேட்டா இப்ப ஏதோ மனசுக்கு ஆப்பியாயமா பேசறது விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் போய் பேசி நாழிய பொழுது வீணாக்குறளே கோபித்துக் கொள்வோம். ஆனா கேட்ட கள்ளிக்கு சரபத் சந்தலத்திலே சயனித்துக் கொண்டு இதனாலதான் கண்ணனுக்கு பீஷ்மனிடத்துல மிக மிகுந்த ஆசை. பீஷ்மாச்சாரியர் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து மோட்சத்தை நோக்கி ஏக போகிறார். அர்ஜுனாதிகளுக்கு நடுவிலே கண்ணன் அமர்ந்திருக்கிறான். பீஷ்மர் தன் திருவுள்ளத்தால் நினைத்தார், கண்ணனின் எங்கிருந்தாலும் இப்பொழுது எம் அருகிலே இருக்க வேண்டும். பீஷ்மர் பிரார்த்திக்க கண்ணன் உடல் மட்டும் ஒரு இடத்துல இருக்கு. அவனுடைய மனசு முழுக்க பீஷ்மருக்கு அருகில வர தட்டி தட்டி தான் பேசுறத கேளு கேளுன்னா அர்ஜுனன் கோச்சுனுடான். கண்ணன் மாம் தியாதி புருஷ வியாக்கிரா என்ன நினைக்கிறார், புருஷர்களுக்குள்ளே மனிதர்களுள் மாணிக்கமாக பீஷ்மர் என்ன நினைக்கிறார், அர்ஜுனா என்ன கொஞ்ச நாள் தொந்தரவு பண்ணாதே, என் மனசு அவரிடத்திலே சென்று விட்டது, அவர் அனுப்பிச்சு வச்சுட்டு திரும்ப வரேன், உன் கதை என்னமோ நீ அப்புறம் பேசி, உன் இடத்துலதான் எப்பொழுதுமே பேசி பேசி கழுத்தோமே. அந்த பீஷ்மாச்சாரியர் சரதல்பத்திலே கிடந்திருந்தாலும் விடாமல் உரைத்தார். திவ்யம் நாம அசேஷேன பிரகீர்த்தித்தம், ஒரு திருநாமத்தை மிச்சம் வைக்கல. நாமே பார்த்தோமே யஜ்யவாகனே தோணும், எத்தனை யஜ்யத்தை இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறாரு இப்ப, எத்தனை சுத்தி சுத்தி இந்த பட்டருடைய பாஷ்யம் இருந்ததோ வெவ்வேறு அர்த்தத்தை என்னன்னு பாத்துட்டோம். இல்லன்னா யஜ்யாங்கி யஜ்யவாகனா யஜ்ய சாதனா யஜ்ய குருது யஜ்ய பிருது யஜ்ஞி இப்படியே பார்த்துட்டு அந்த யஜ்யத்தை வச்சுன்னு எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்லுவார்னு தோணும். ஆனா சளைக்காமல் ஓயாமல் சோம்பல் இல்லாமல் சொல்லியிருப்பார்னா எத்தனை கருணையோட சொல்லி இருப்பார். அதை தெரிவிக்கிறார், நாம் நாம் சஹசிரம் திவ்யானாம், திவ்யமான நாம சஹசிரத்தை உனக்கு சொன்னேன். சுவாமி சாதித்தாரே, பெருமான் தேவோ நாம சஹசிரமா பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையர். பெருமானை ஆறுமோர் நிலைமை என்னன்னா அறிவறிய எம்பெருமான், ஆறுமோர் நிலைமை என்னன்னா அறிவழிய எம்பெருமான், பேருமோர் ஆயிரம் பிறபுறவுடைய எம்பெருமான், பேருவோர் உருவமும் உலகில்லை இலதில்லை பிணக்கே. அழ்வார் பாசுரத்துல சாதித்தார், ஆயிரம் பேர்களை ஒண்ணும் கூட மிச்ச வைக்காம சொல்லிட்டேன். திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம், மிச்சம் வைக்கவில்லை, மிச்சம் வைக்கல. திவ்ய நாமம் அநேகமா நாம சங்கீர்த்தனம் வச்சே, திவ்ய நாம சங்கீர்த்தனம் திவ்ய நாம சங்கீர்த்தனம்னு போடுவார். இங்கிருந்து பிறந்தது நாம் நாம் சஹசிரம் திவ்யானாம், திவ்யமான நாமம் என்பதால் பற்ற சாதித்தார். இவ்வுலகத்த ஐஸ்வர்யம் அவ்வுலகத்த ஐஸ்வர்யம் ரெண்டையும் பெற்றுக் கொடுக்கிற சாமர்த்தியமும் சக்தியும் இருக்கிறபடியால் திவ்ய நாமம்னு தெரிவிக்கிறோம். நாம் நாம் சஹசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம், கீர்த்தன ஆரம்பம் அருகதி இத்யுக்தம், அதனால இப்பொழுதே நீ கீர்த்தனையை தொடங்கு என்று சாதிக்கிறார். இதீதம் கீர்த்தனியம். அடுத்தது எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யஷாபி பரிகீர்த்த ஏது நாசுபம் பிராப்னியா கிஞ்சித் சஹா கிஞ்சித் அமுத்ரேக ச மானவா. அமுத்ரே அவ்வுலகத்திலே, ஈக இவ்வுலகத்திலே, இகச்ச மாணவா இவ்வுலகத்திலேயும் அவ்வுலகத்திலேயும் மாணவா. இது ஆரெல்லாம் சொல்லுகிறார்களோ கேட்கிறார்களோ எந்த அசுபமும் அவர்களுக்கு ஏற்படாது என்ன இந்த ஸ்லோகத்தாலே அதிகாரி பல அங்கரணயம். இந்த பாசுரத்தை பாட இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல யாரெல்லாம் அதிகாரிகள், சொன்னவர்களுக்கு என்ன பலம், சொல்லுவது எந்த இடத்திலே பலம், அங்கம் எது என இந்த மூணே இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். முதல்ல ஆறு அதிகாரி எயிதம் ஸ்ருணியான் நித்யம் யஷாபி பரிகீர்த்த ஏது, யாரும் கேட்கட்டும் ஆறும் சொல்லட்டும். இன்னார் இணையாங்கிற வாசி இல்லாமல் சொல்லலாமே எயிதம் இந்த நாம சஹசிரத்தை ஸ்ருணியான் நித்யம், இடத்துல ஜாகிரதையா வச்சாரு சொல்ல ஸ்ருணியான் நித்யம், யாரும் சொல்லலாம் எப்பவும் சொல்லலாம், ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு சொல்லலாம்னு மட்டும் நினைச்சுடாதே, நித்தியமே சொல்ல வேணுங்கிறதே ஸ்ருணியான் நித்யம் யஷாபி பரிகீர்த்த ஏது. என்னைக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலையோ அன்றனக்கவை பட்டினி நாடு, அத பட்டினி நாள்னு கொள்ளுபவன் தான் உயர்ந்த சாம்ராஜ்யத்தை பெறுகிறான். ஆக எய்தம் ஸ்ருணியான் நித்யம் ஏதாவது ஒரே ஒரு வினாடியோ ஒரு நிமிஷ போதோ வாசுதேவோன ஸ்மரியதே வாசுதேவன நினைக்காமல் இருந்தால் சா மகச்சித்திரம் மகா ஹானிகி, அதுவே பெரிய ஹானி பெரிய சித்திரம் என்று சாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். அதிகாரம் ஆறும் சொல்லலாம் யஷாபி பரிகீர்த்த ஏது. அடுத்து பல அங்க நிர்ணயம் நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சது, இதற்கு பலம் எந்த அசுபமும் அவனுக்கு ஏற்படவே ஏற்படாது, இது ஆறு சொன்னாலும் அசுபம் அவனுக்கு ஏற்படாது. நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சது சஹா அமுத்ரே கச்ச மாணவா, அமுத்திரே அவ்வுலகத்திலையும் சமம் வராது இவ்வுலகத்திலையும் சமம் ஏற்படாது. சந்தேகம் வரலாம், இந்த லோகத்துல அசுபம் புரியறது, அந்த லோகத்துல ஏது அசுபம், அதான் நலவந்தம் இல்லதோ நாடாயிட்டே. இங்க அசுபம் துக்கம் அப்பப்ப நம்ம வந்து மண்டிக்கொள்ளும்,
அங்க கூட அசுபம் உண்டானா? அங்க போய் சேர்ந்து பெருமான் கைங்கரத்தை குறைச்சுட்டானா? அது அசுபம் தானே. நித்த சூரியர்களுக்கு அசுபம், கைங்கரை கிடைச்சுட்டே இருக்கும். இருந்தாலும் மனசுல ஒரு பயம் இருக்கே, ஒருவேளை கைங்கரியம் குறையுமோ குறையுமோங்கிறது. அந்த பயமும் இல்லாமல் ஆக்கி கொடுக்குன்னு அவசன் கீர்த்தனம். இங்கேயோ அங்கேயோ எந்த ஹானியும் ஏற்படாது. எய்தம் ஸ்ருணியான் நித்யம் எஷாபி பரிகீர்த்த ஏது நான் அசுபம் பிராப்னியாது கிஞ்சித்து சோமுத்ரே கச்ச மாணவா. மாணவா மணி தர்மாக்கள், மணிச்சுக்கள். வெறும பிறந்திருந்தா போரும்னா அதுக்கு மேல எந்தவித அதிகாரமும் இதற்கு தேவை கிடையாது. வாழ்வார்களுடைய பாசரங்களை சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம், இன்னா நினையான்னு வாசி பார்க்காமல் தெரிவிக்கலாமே. ஆக ஒண்ணு எய்தம் ஸ்ருணியான் நித்யம் சொல்ல சேவே, சொல்ல வேண்டியவர்கள் சொல்ல வேணும், கேட்க வேண்டியவர்கள் கேட்க வேண்டும். சில பேர் சொல்லுவதற்கு அதிகாரம், சில பேருக்கு கேட்பதற்கு அதிகாரம். எய்தம் ஸ்ருணியான் நித்யம், ஆனால் கேட்டாலோ சொன்னாலோ பலம் ஒண்ணுதான். பலத்துல மட்டும் மாறாட்டமே கிடையாது. ஒருத்தர் கேட்கலாம், ஒருத்தர் சொல்லலாம், பலம் கிடைக்கும். கேட்டா சொல்றதை விட கேட்கறது சுலபம். சொல்லணும்னா கடைசி பட்சம் மூடி இருக்கிற வாய திறந்துதான் ஆகணும். கேட்கணும்னா காது திறந்தே இருக்கொல்லி. அதனாலதான் ஆழ்வார் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோன்னார். நீர் பழம் கொடுத்தா சொல்லுவீரா, பால் கொடுத்தா சொல்லுவீரான்னு கேட்டோம். காது கொடுத்தால் சொல்லுவோம், வேற எதையும் உங்க இடத்துல நான் கேட்கவில்லை. இந்த காது எங்க வேணும்னு கேட்காதீங்க. அப்புறம் கேட்கலன்னா காது காதாயிடும். தெலுங்குல காதுன்னா இல்லேன்னு அர்த்தம். இப்ப பகவத் விஷயத்தை மட்டும் கேட்காத போயிட்டோம்னா இந்த காது காது, இது வெறும் ஏதோ ஒட்டின் இருக்குன்னு சொல்லலாமே தவிர இந்த காது கேட்கிற காதாக வேணும் என்றால் பெருமானுடைய திவ்யமான நாமசங்கீர்த்தனத்தை கேட்க வேணும். அழ்வாரும் பாசரத்திலே கேளா செவிகள் செவியல்ல கேளாமே, நெழ்வான் பொருளுருவாய் நின்றந்து மாவலிமன் தாளால் அளவிட்ட தக்கணைக்க மிக்கானே. திருமங்கி ஆழ்வார் நிருணாகம் சுத்தின்னு பத்து பாசரம் பாடினார். அதுல ஒரு இந்திரியமும் அவனை பாடி அவனை கேட்டு அவனை கண்டாலே இந்திரியங்கள். ஏன்னா முன்னாடியே பெருமான் எதற்காக சிருஷ்டித்தான்? விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயூதா. அவனுக்கு சமர்ப்பிக்க, அதை விட்டு இவன் இவனுக்காக உபயோகப்படுத்திக் கொண்டால் தவறாகும். ஆனால கேட்பதோ சொல்லுவதோ அவன் திருநாமங்களை. அப்படி சொன்னான்னா அசுபம் பிராப்னியாது. எதுக்கு படைக்கப்பட்டமோ அந்த வேலையை ஒழுங்கா பண்ணிட்டா அப்புறம் அசுபம் எப்படி சித்திக்கும்? வெள்ளம் ஒரு இல்லாத விஷயத்த ஒண்ணு நமக்கு இப்ப கோடி காட்டல. நீ படைக்கப்பட்டது அதை சொல்ல, அத செய்தியானா படைத்தவன் தானே சுபத்தை கொடுத்துட்டு போறான். இதுல ரொம்ப நாம யோசிப்போம். என்னமோ இந்த புஸ்தகத்துல போட்டிருக்க நாமசங்கீர்த்தன சாயங்காலம் ஆறு மணிக்கு உட்கார்ந்து சொல்லிட்டா அசுபம் வராதுங்கிறாலே சம்பந்தமே இல்லையேன்னு தோணும். இவன் சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கல. அங்க சம்பந்தம் இல்லையேங்கிறது தப்பு இல்லை. இப்போ இவன் சம்பந்தம் பெருமான் உனக்கு கரணகளையபரங்களை கொடுத்து என் நாமத்தை சொல்லு என்ன நினைன்னு சொல்லியிருக்க, செஞ்சுட்டு போனான்னா தானே கரணகளையபரங்கள் நல்லத்த நடக்கும். அதை நாம மறந்துட்டோம்னா அப்ப அதது செய்ய வேண்டிய கட்டத்தை படுத்தியே தீரும். நாசுபம் பிராப்னியாது கிஞ்சிது சோமுத்ரே கச்ச மாணவா சஹா அமுத்ரே இகச்ச மாணவா. அவ்வுலகத்திலும் இவ்வுலகத்திலும் எந்த அசுபமும் ஏற்படாது. அதற்கு அடுத்தது அழகா தெரிவிக்கிறார், பகவத்து பகவத் பக்தி நாம் அநாகாங்கித பல விசேஷானாம் வர்ண விசேஷானாம் அனதிரூட பகவத் பக்தி நாம். அவ்வளவு தூரம் பகவத் பக்தியில இன்னும் தோயவில்லை. அடுத்த ஸ்லோகம் ஆறுக்கா தெரிவிக்கிறார், பக்தியில ஓரளவு பார்த்திருக்கான், பக்தி பண்ணணும்ங்கிற ஆசை இருக்கே தவிர இன்னும் ஒண்ணுக்குள்ள பக்தியில ஆழவில்லை. இது ஒண்ணு பெரிய ஆகாங்கே, இன்னத்துக்காக நாம சகஸ்திரத்தை சொல்றேங்கிற எண்ணமும் இவன் இடத்துல கிடையாது. அப்படி சொல்ற ஒரு வர்ணாசிரமத்தவனுக்கும் என்ன கிடைக்கும்னு சாதிக்கிறார். வேதாந்தகோ பிராமண சியாது க்ஷத்ரியோ விஜயி பவேது வைஷ்யோ தன சமருத்த சியாது சூத்ர சுகமவாப்னியாது. வேதாந்தகோ பிராமண சியாது பிரம்ம அனதி நயதீதி பிராமண. பிராமணங்கிற சொல்லே பிரம்மத்தை நோக்கி அருகிலே செல்கிறான், மத்த பேரை அழைத்து செல்லுகிறான். அதனாலதான் அவனுக்கு பிராமணன்னே பேர். பிள்ளலோகாச்சாரியர் சாதித்தார், பிராமணியம் விலை செல்லுகிறது. நீ பிராமணம் பிராமணன் ஏ எல்லாரும் உன்னை வசத்தியா சொல்றா தெரியுமா? உன்னுடைய சொரூபத்தை அறிந்து பெருமானுக்கு கிட்டக்க இருக்கேங்கிறதுக்காக. அது இல்லாம நீ பிராமணியம்னு சொன்னா கடையில சரக்கு பண்டம் விலையே போகாதுன்னு. நீ பிராமணன்னு சொல்லுண்டா அவன் அருகில இருக்கிற வரைக்கும். அதை விட்டுட்டு நான் பிராமணன் பிராமணன் மட்டும் மாற தட்டியானா ஆறும் உனக்கு திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். ஆ பிராமணனுக்கு தேவை வேதாந்தகா, வேதாந்த வியுற்பத்தி நன்றாக கிட்டும். சாஸ்திரத்தை அறிந்து சாஸ்திரத்தால சொல்லப்பட்ட பிரம்மத்தையும் உணர்ந்துவன் வேதாந்தகோ பிராமண சியாது. இதுல யாராருக்கு எதது கிடைக்கும்னு சொல்லியிருக்காரோ அதுதான் சாஸ்திரப்படி அவாவாளு கிடைக்க வேண்டியது. அதை விட்டுடு. இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதெல்லாம் அடியனுக்கு இப்ப தேவையில்லையே, இவர் என்னமோ இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்னு வேற சொல்லிட்டுக்காரேன்னு தோணும். தேவையில்லேன்னு நாம முடிவு பண்ணிட்டோம். நமக்கு எது தேவைங்கிறத சாஸ்திரம் சொல்லி அதை கொடுக்கும் நாம சங்கீர்த்தவன். வேதாந்தகோ பிராமண சியாது பிறந்தவன்
ஓரளவுக்கான வேதாத்தியனம் பண்ண வேணும். பிராமண பிறப்பு எடுத்திருந்தால் வேதத்தினுடைய முக்கியமான பாகங்களையாவது அத்தியனம் பண்ண வேண்டும். விட்டுட்டா வேதாந்த உபனிஷத்தையாவது பண்ண வேண்டும். புருஷ் சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நிலா சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம், சாந்தி பஞ்சகம், உபனிஷத்து, இது வரைக்குமான தெரிஞ்சிருந்தா தான் பிராமணனா பிறந்தோங்கிற பேரே நிலைக்கும். மூணு வேளை சந்தியாவந்தனத்தை விட்டால் பிராமணியம் போடுங்கிறது நம்ம உடனே கேட்போம். திரும்ப கொண்டதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம மனசுல தோன்ற அடுத்த கேள்வி. மூணு வேளை சந்தியாவந்தனத்தை விட்டோம், அடியே மூணு வேளை சொன்னேன் இப்போ, மூணு மாசம் 30 நாளை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லை சாஸ்திரம். மூணு வேளை சந்தியாவந்தனத்தை விட்டால் இவருக்கு பிராமணியம் தொலையும். சந்தியாவந்தனத்தை விட்டா தொலையும்னா பிராயசித்தத்தை பத்தி தேடி போக வேண்டாம். முதல்ல செய்யறதுக்கு வழி பார்ப்போம். பல பேர் கேள்வின்னு கேட்க வரச்சேவே இத பண்ணலைன்னா என்னன்னு தான் ஆரம்பிப்பா. இன்னொரு பெரிய கட்டம், தான் எதை பண்ணிட்டு இருக்குமோ அதை கொஞ்சம் அந்த உபன்யாசகர் வாயில வரவழிச்சு விட்டா தேவையில்ல. இது எல்லார் மனசுலயும் ஒரு ஆசை. நம்ம ஆச்சாரம் இதுதான், அத அவரை ஒத்துக்க வச்சுட்டா அவர் பாவம் ஏதோ படிச்சிருக்கிறத சொல்லிட்டு போறார். அந்த எண்ணம் இல்ல. அவர் எப்படி சொல்லுவோரோ சாஸ்திரத்துல இருக்க போறதே, அதன்படி நாம இருக்க பாப்போமா? அந்த கவலையும் கிடையாது. நாம பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு அநேகமா சாஸ்திரத்துல இடம் இருக்கணும். இந்த ஆசை எல்லாருக்கும் அதிகம். ஆனா இங்க வேதவியாசர் சாதித்தார், பீஷ்மாச்சாரியர், வேதாந்தகா பிராமணசியாது, நீ வேற வழி இல்ல, அறிந்துதான் ஆக வேண்டும், கொடுக்கும். நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி பார்ப்போம், அது என்ன சொல்லி வைக்கும். ஒரு ஒரு இடத்துல யஜ்ஞம், யாகம், வேதாந்தம், வேதம்னு சொல்லிட்டே வருதா? இது ஒரு புள்ள விடாம சொல்லுண்டா. அங்க என்னமோ வேதம் வேதம்னு சொல்றதே, அதுல எனக்கு ஒரு வரி கூட தெரியலையே என்னன்னு கேட்க ஆரம்பிக்கும். இப்ப நாம சொல்ற ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் வேதாத்தியனம் ஆகாது. ஆனா அது என்ன பண்ணி கொடுக்கும்? நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினால் வேதாத்தியனத்திலே ருச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேதாந்தகோ பிராமண சியாது க்ஷத்ரியோ விஜயி பவேது. க்ஷத்ரியன் எதிர்பார்க்கிறது வெற்றி, தன் நாட்டை ரட்சிப்பதற்காக. வெளியில தேசத்திலே இந்த 6 படையெடுத்து வந்தாலும் எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டியது க்ஷத்ரியனுக்கு தேவை. நிறைய ஆசைப்பட்ட அதோ திஜோ நட்டான்னு சொல்வார்கள். திருப்தி ஏற்படாத பிராமணனா இருந்தா அவனுக்கு நட்டம், நாசம் அடைவன். திருப்தி ஏற்பட க்ஷத்ரியன் நாசத்தை அடைவன். க்ஷத்ரியனுக்கு திருப்தி வந்துடுத்துன்னா ஒரு ஒரு மாநிலமா பக்கத்து தேசத்துக்காரன் எடுத்துன்னு போடுவான். இவர் தான் போருங்கிற எண்ணத்தோடு இருக்காது. அப்படி எனக்கு இருக்கிறது போருங்கிற எண்ணம் க்ஷத்ரியனுக்கு வந்தால் நாடு தங்கவே தங்காது. ஆனா பிராமணனுக்கு இருப்பது போருங்கிற எண்ணம் வேணும். வாமனமூர்த்தி போய் மகாபலி யஜ்ஞவாடத்திலே பிக்ஷை எடுத்தான். அப்போ உனக்கு என்ன வேணுமோ கேடுன்னா, திருபத பரிமிதா பூமிகி, என்னுடைய திருவடியாலே 3 மண், இதைத்தான் பிரார்த்தித்தான் வாமனன். அஹோ பிராமண தாயாத வாசஸ்தே விருத்த சம்மதாக, உனக்கு வாக்குல திராரித்யம், நீ பிராமணனா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைன்னு. பிராமணன் நன்னா பேசி கறந்து வாங்கிக்கிறதுக்கு தெரியணுமா? அதுவே தெரியலையே உனக்கு. பேச்சு சாமர்த்தியத்துல எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்க வேண்டாமோ? நீ பிராமணனா இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லைன்னா. அப்ப வாமனமூர்த்தி திரும்ப பதில் சொன்னா, இந்த 3 ஒரு பிராமணனுக்கு திருப்தி ஏற்படலேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு 3 லோகத்தை கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. இதற்குள்ள வாழ தெரிந்தவன் தான் வாழ்ந்தவன் என்று வாமனமூர்த்தி தெரிவித்தானா? அது வேதாந்தம் வைராக்கியத்தை கொடுக்கும். வேதாந்தகோ பிராமண சியாது க்ஷத்ரியோ விஜயி பவேது. க்ஷத்ரியனுக்கு விஜயஸ்ரீய கொடுக்கும். வைஷ்யோ தனசமிருத்த சியாது. ஏன்னா வரணாசிரம தர்மம் என்ன? பிராமணனுக்கு வரணத்தின் தர்மம் வேதத்தை சொல்லுதல், சொல்லுவித்தல். க்ஷத்ரியனுக்கு வரண தர்மம் யுத்தம் செய்து நாட்டை காப்பாற்றுதல். வைசியனுக்கு வரண தர்மம் வியாபாரம், கிருஷி, கோரக்ஷா, வாணிஜ்யம். சூத்திரனுக்கு வரண தர்மம் எல்லாத்துக்கும் உதவி புரிந்து நாடு நலமாக உழவு தொழிலில் இருக்க பார்த்துக் கொள்ள வேண்டியது சூத்திரனுடையது. இது 4 பேருக்கு இருக்கிற வரண தர்மம். பாதத்துக்கு தகுந்தாப்புல கிடைக்குங்கிறார். வேதாந்தகோ பிராமண சியாது க்ஷத்ரியோ விஜயி பவேது. வைஷ்யோ தனசமிருத்த சியாது. வைசியனுக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் வரும். அவருக்கு மட்டும் எதுக்கு பணம் காசு இருக்கணும்? எங்களுக்கு பணம் தேவையில்லையாப்போ அப்படின்னு பிராமணர்கள் கேட்டால், இவன் இருக்கிறபடி இருந்தா இவனை பாத்துக்க வேண்டியது வைசியனுடைய பொறுப்பு, இவனை பாத்துக்க வேண்டியது க்ஷத்ரியனுடைய பொறுப்பு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பிராமணர்கள் பணக்காரர்களாக சம்பாதித்து இந்த கோவிலுக்கு எல்லாம் இத்தனை தூரம் இப்ப பிராமணர்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் முன்னாட்கள்ல கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இவாளுக்கு தெரிஞ்சது போய் வேதாத்தியனம் பண்ணுவா, 4000 திவப்பிரபந்தம் சேவிப்பா, காலக்ஷேபம் பண்ணுவா, அத்தோட சரி. கோவிலை பாத்துக்க வேண்டியதோ, மத்த மடங்களை பாத்துக்க வேண்டியதோ, ஆச்சார்ய புருஷருடைய ஜீவனத்தை பாத்துக்க வேண்டியதோ க்ஷத்ரியன் வைசியனுக்கு தான் கடமை. அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை மாத்த ஆரம்பிச்சோம் எல்லாமே தலகிழப்போம். யாரார் எதை பார்த்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி இருந்திருக்கணும். இப்ப காலக்ஷேபம்னே பார்த்தோம்ல கூட, இன்னைக்கு அநேகமா எந்த இடத்துலயும் சுத்தி சுத்தி பார்த்தா அநேகமா பிராமணர்கள் வருவார்கள். இதே ஒரு 30 முன்பாக கீர்த்தி மூர்த்தியாக விளங்கின பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சார சுவாமியினுடைய காலமாக இருக்கட்டும், திருக்கண்ணபுரம் பட்டபா சுவாமியினுடைய காலமாக இருக்கட்டும், கருப்பங்காடு சுவாமியினுடைய காலமா இருக்கட்டும், வழுக்குடி சுவாமியினுடைய காலமா இருக்கட்டும், சதாபிஷேகம் சுவாமி காலமா இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் பார்த்த ஆதரவு
வைஷ்யர்களிடத்திலே ஆதரவு அதிகம், க்ஷத்திரியர்களிடத்திலே ஆதரவு அதிகம். இப்ப பிராமணன் சொன்னா அவன் பேர் வச்சுப்பான், எனக்கு என்ன பேர் சர்மா, பிராமணன்னா சர்மான்னு சொல்லிட்டு விழுந்து சேவிப்பான். க்ஷத்ரியன்னா வர்மான்னு விழுந்து சேவிப்பான். குப்தான்னு விழுந்து சேவிப்பான் வைஷ்யன், தாசன் சொல்லி கொண்டு சேவிப்பன் சூத்ரன். இந்த நாலு பேருக்கு இந்த நாலு பேரை ஏற்படுத்திருப்பா. நீங்க வங்காளத்து பக்கம், வங்காளத்து பக்கம் எல்லாம் போனா இன்னைக்கு சாட்டர்ஜி பானர்ஜி அப்படின்லாம் சொல்றா, ஒண்ணுமில்ல. சட்டோபாத்யாய பந்தோபாத்யாய இந்த உபாத்யாயா உபாத்யாயங்கிறத சுருக்கிவிட்டான். அது அங்கேயும் அப்படிதான் போடுது, இங்கேயும் அப்படிதான் போடுது. அதை இப்ப நீளமா சொல்றதுக்கு எனக்கு ஆசை இல்லை. இப்போ சத்தோபாத்யாயா பந்தோபாத்யாயா இந்த உபாத்யாயா உபாத்யாயங்கிறத ஜி ஜின்னு மாத்துட்டான் இன்னைக்கு. நமக்கு அப்படித்தான் இருந்திருக்கும். பிராமணர்கள்லாம் திவேதியா திரிவேதியா சதுர்வேதியா வாஜபேயிகளா இப்படிதான் பெரியவர்கள்லாம் இருந்திருக்கா. ஆனா அவர்களுக்கு பணத்துல ஆசை இல்லைன்னா கோவில் குளத்தை பார்த்துக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு கிடையாது. வித்வான்கள் தங்களை தாங்கள் பார்த்துட்ட நாளே கிடையாது. வைஷ்யன் க்ஷத்திரியன் தான் பார்த்து கொள்ளுவார்கள். அதுக்காக அவளுக்கு தனம் தேவை, அதற்காக நாடு தேவை, அவர்களுடையதான் கோவில் சொத்து. இப்போ ரிஷிகள்லாம் ஏரி உருளை பண்ணதா சொல்லுவார்கள், அதே போல ராஜாக்கள்லாம் கோவில் கட்டுக்கிறதா சொல்லுவா. இப்ப விஜயரங்க சொக்கநாதர் பல்லவராயன் முதலான பெருப்பெருத்த ராஜாக்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல கைங்கேறும். இப்ப கொஞ்ச நாள் ஆனப்புறம்தான் விமானம் கூட மேல பொன் வைந்தது. சிவ்வே பரஹம் சேத்தியாது சாது தேசிக பிரதாச்சாரிய சுவாமின்னு எழுந்துள்ள இருந்தார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு பொன் வைந்தார்னு சொல்லுவார்கள். அபயஸ்தம் பண்ணார் ஆழ்வார்த்த நகரி நம்மாழ்வாருக்கு அபயஸ்தம் பண்ணார். இதெல்லாம் அவர் பண்ணிருக்காருன்னா அவர் பிராமணங்கிற எண்ணத்தோட இல்லைக்கோ. அவர் கையில சல்லிக்காசி அவர் வச்சிருந்ததே கிடையாது. அன்னைக்கு ராத்திரி தான் தூங்க போறச்சே கூட இப்ப மறுநாள் பெருமாளுடைய கையில சேவித்தோம்னா உயர்ந்த பச்சை ஒண்ணு நடுவா சேவை சாதிக்கும். அதே போல ஆழ்வார்த்த நகரி நம்மாழ்வாருடைய திருக்கு அபயஸ்தத்தை சேவித்தோம்னா ஒரு ரொம்ப வசந்த பச்சை சேவை சாதிக்கும். அந்த பச்சை கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப சிரமப்பட்டிருக்கார் பாவம். அந்த பச்சை இன்னைக்கு அதுக்கு விலை மதிப்புங்கிறது நம்மால் போடவே உண்ணாது. மறுநாள் அமைத்து சம்பரோக்ஷணம் தயார். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவரிடத்துல கிடையாது. அந்த மட்டத்துல அவர் கவலைப்பட்ட நாளும் கிடையாது. அவர் பாட்டுக்கு தூங்குறதுக்கு போடுவார். இன்னைக்கு நடந்தது இது, நாளைக்கு வைரம் வந்தா உண்டு கைங்கரியம், வரலன்னா அவன் கைக்கிறது. வைமர தோழன மெலியுமாலோ உன் தோல் மெலிந்தது இதுவரை என் தோடா முலிந்தது, என் ஈஸ்வர பிரகிருதிக்கு கரைபதற்கு நாம் ஆள் இல்லை. இப்ப நாம புஸ்தகத்தை இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கோம், ஆனா ஒருவரியான நடைமுறைப்படுத்துறோமான்னு பார்த்தா தெரியறதில்லை. அந்த ஜிஎஸ் சுவாமி இப்படி எழுந்துள்ளிருந்தார். எங்கேயோ வடதேசத்திலேருந்து கார்த்தால 4 மணிக்கு தான் மட்டத்து கதவை தட்டினான் பெரிய வியாபாரி. அவன் தட்டி கையில முடி போடே பெருமான் எழுந்துருளினார். உம்மிடத்துல இந்த முடிப்பை கொடுக்க சொன்னார், கொடுத்து போயிட்டான். தரந்தார் பிடிபிடியாக வைரங்களும் உயர்ந்த பச்சையும் வைத்தார் பெருமாளுக்கு. பண்ணிவிட்டார் அந்த முடிப்பை அவர் வாங்குவதில்லை. பிராமணனுக்கு எத்தனையோ சொத்து வரலாம், சொத்து போகலாம். கொடுக்க வேண்டியது க்ஷத்திரியனுக்கும் வைசியனுக்கும் இருக்கிற கடமை. அதுக்காகத்தான் அவனுக்கு வியாபாரத்தையே வைத்திருக்கிறான் பெருமான். அவனுக்கு வைசியா தன சமர்த்த சியாது சூத்திர சுகமவாப்னியாது. சூத்திரனுக்கு சுகம்னு சொல்ல காரணம் சுக்கு, சுகுனா சோகம், சுக்கை உடையவன் சூத்ரன். அபசூத்ராதிகரணம் அதிகரணத்துல வேதவியாச ரொம்ப அழகா விசாரித்து காட்டியிருக்கார் சூத்திரனுடைய நிலைமை என்ன. இப்ப சூத்ரஹான்னு சொல்லச்சவே இவன் அந்த வார்த்தையை திரும்ப வாங்கிக்கோன்னு இப்ப நம்ம இடத்துல சண்டைக்கு வந்துருவா பல பேர் இருப்போம். இந்த வார்த்தையினால எந்த தவறும் கிடையாது. இப்படி இருந்திருந்தா காரே கருணை ராமானுஷா அவர் இந்த சப்தத்தை பிரயோகமே பண்ணிருக்க மாட்டார். 4 வர்ணம் பெருமான் சிருஷ்டித்தான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வயம். 4 அர்ஜுனா நான் தான் சிருஷ்டித்தேன். முதல்ல பொறுப்பு ஒத்துநுடுவன் கண்ணன், நான் தான் சிருஷ்டித்தேன். இந்த 4 இல்லே நான் சொல்லவே இல்லையே, நான் சிருஷ்டித்த பிற்பாடு தஸ்ய கர்த்தாரபமி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வயம். ஆனால் இதன் ஏற்ற தாழ்வுகளை நான் பொறுப்பல்ல அர்ஜுனா, 4 பிரித்தேன். தவிர உலகத்துல பிரிவு தவறல்ல, உயர்வு தாழ்வு தானே தவறு. இப்ப வழக்கை வேறதான் இடக்கை வேறதான். 5 விரல்களும் ஒண்ணு உயரம் ஒண்ணு குட்டையா தான் இருக்கும். ஆனா எங்க தப்பா போகும், வழக்கை உயர்ந்தது இடக்கை தாழ்ந்ததுன்னு தானே தவறு. அதே தான் கண்ணன் சாதிக்கிறான், பிரித்த துண்மை. ஆனால் உயர்வு தாழ்வுகளுக்கு நான் காரணம் கிடையாது, அதை நீ தானே ஏற்படுத்தி கொண்டாய். நான் 4 ஆக்கினே அர்ஜுனா, அதை 4000 ஆக்கினது நானா நீயா? 4 நான் நிறுத்திட்டேன். நான் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர அத்தோட சரி, பிராமணர்களுக்குள்ள இத்தலேன்னு நான் ஆக்கினேன், க்ஷத்திரியர்களுக்குள்ள இத்தனை நான் ஆக்கினேன், இது எல்லாத்தையும் நீயே உன்னாசைக்கு ஆக்கி கொண்டு பெருமான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு என் தலையிலே பழி ஏற்றினால் நான் பொறுப்பாளி ஆவதல்ல என்று கண்ணனே தெரிவிக்கிறான். அந்தந்த வர்ணம் உயர்ந்தது, அவரவர்களுக்கு ஏற்பட்டதை செஞ்சிட்டு இருந்தால் உயர்ந்ததுதான். பிராமணனே அத்தியனம் பண்ணலேன்னு ஆகும்போ அழகா தெரிவித்தார். ஜாதி சண்டாளனுக்கு உய்வுண்டு, கர்ம சண்டாளனுக்கு உஜ்ஜீவனமே இல்லைன்னு விட்டார். ஜாதியில சண்டனாளன் பிறந்திருந்தா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் ஆச்சாரிய அனுகிரகத்தாலே மோட்சத்துக்கு போய் சேர்ந்துள்ளான். கர்ம சண்டாளம் கும்மமும் குங்குமம் சுமந்த கழுதையோபாதி. இவன் பிராமணனா இருந்து அந்த பெருமை தெரியாது போட்டா, குங்குமத்தை தூக்கி கழுதை சுமக்க வச்சா,
பிரயோஜனமே கிடையாது. இவன் குங்குமம் சுமந்த கழுதையோபாதி. ஆஹ், பிராமணன் அவன் வர்ணாசிரமத்தின்படி, சூத்திரன் அவனுடைய வர்ணாசிரமத்தின்படி இருந்தால், சுக்கு சோகத்தை உடையவன் சூத்திரன், சுகம் அவா புனியாது. இந்த கைங்கரங்களாலே சோகம் நீங்கி சுகத்தை அவன் பெறுகிறான். ஆஹ், சுகத்த சூத்திரனும், நிறைய தனத்தை செல்வத்தை வைசியனும், விஜயஸ்ரீயை க்ஷத்ரியனும், வேதாந்தத்தை பிராமணனும் பெறுவர்கள். வேதாந்தகோ பிராமண சியாது, க்ஷத்ரியோ விஜயி பவேது, வைசியா தன சமர்த்த சியாது, சூத்ரா சுகமவா புனியாது. அடுத்த ஸ்லோகத்திலே தனித்தனிய ஆசிரமத்தை பத்தி தெரிவித்தார். இனி நாலாசிரமத்தவர்களுக்கும் பொதுவான பலன், தர்மாத்தி பிராப்புனியாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தமா புனியாது, காமானவா புனியாத் காமி, பிரஜார்த்தி சாப்புனியாத் பிரஜாம். இது நாலு பேருக்கு சேர்த்து சாதித்தார். தர்மார்த்தி சாப்புனியாத் தர்மம், தர்மம் தரதி இது தர்மா, எல்லாரையுமே அடிப்படையா தாங்கிறதுக்கு தர்மம்னு பேர். அந்த தாங்குகிற தர்மத்தை எல்லோரும் பெறுவர்கள். தர்மார்த்தி சாப்புனியாத் தர்மம், தர்மார்த்தின தர்மத்தை விரும்புவன் ச அவனுக்கு கிடைக்கும் ஆப்புனியாத் தர்மம், தர்மத்தை பெறுகிறான். அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்புனியாது, தர்ம அர்த்த காம மோட்சங்கள். நாலு புருஷார்த்தம்னு சொல்லுவோம், அறம் பொருள் இன்பம் வீடு, சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் எண்ணிவை நான்கென்பர். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு கற்கென் உரைத்தான் வாமனன் சீலன் இராமானுஷர். சேமநல் வீடு, பொருள், தருமம், சீரியனர் காமம், இந்த நாளை பத்தி தான் கிடைக்கும்னு சாதிக்கிறார். தர்மார்த்தி பிராப்புனியா தர்மம், தர்மத்தை வேண்டுகிறவனுக்கு அது கிடைக்கும். அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்புனியாது, அர்த்தம் வித்தத்தை வேண்டுபவனுக்கு அது கிடைக்கும். ஆகார சுத்தி இருந்தா சத்துவ சுத்தி ஏற்படும், சத்துவ சுத்தி ஏற்பட்டா துருவா ஸ்மிருதி ஏற்படும். வரிசையா சொல்லுவார்கள், எதற்கடுத்தது எது, வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரத்தான், பாத்திரத்வாது தனமா புனோதி, தனாத் தர்மம் தத சுகம். முதல்ல வித்யா படிப்பு, வித்யா ததாதி வினயம், அப்பதான் வணங்கி பேசவே தோணும். வினயாத்யாதி பாத்திரத்தான், வணங்கி பேசினாத்தான் உபதேசந்தி தேஜானம் ஞானினா தத்துவ தரிசினா. வணக்கம் இல்லாட்டா பூர்வாச்சாரியர்கள் உபதேச சத்பாத்திரம் ஆகவே முடியாது, வணங்கினவனுக்கு தான் கிடைக்கும். ஆக வித்யாததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாது தனமாப்புனோதி, பெரியோர்களுடைய நல்வார்த்தைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இலக்காக்கிட்டோம்னா தனமாப்புனோதி, நிறைய தர்மங்களும் தனமும் கிடைக்கும். தனாது தர்மம், தனம் இருந்தா தர்மம் பண்ணலாம், தத சுகம், தர்மம் பண்ணா சுகம் கிடைச்சு போடும். அதே விஷயத்தை தான் இங்கேயும் சாதிக்கிறார். தர்மார்த்தி சாப்புனியாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தமா புனியாது, காமான் அவா புனியாத் காமி, காமான் அவா புனியாது, காமங்களை அடைகிறான் காமத்தை ஆசைப்பட்டவன். பிரஜார்த்தி சாப்புனியாத் பிரஜா, ஆருக்கு புத்திர பேர் வேணும் பிரஜ வேணும்னு கேக்குறானோ அவனுக்கு பிரஜையும் கிட்டும். யாராருக்கு எதது இல்லையோ எல்லாம் கொடுக்கும் சாசனாமும். தர்மம் வேணுமா, அர்த்தம் வேணுமா, காமம் வேணுமா, பிரஜை வேணுமா, மோட்சம் வேணுமா, நீங்க சேர்க்கலவர் ஏன்னு பார்த்தோம்னா, இது மோட்சத்தை நேர நாம சங்கீர்த்தனம் கொடுக்க போறதில்லே, அது ஒரு வழியாகத்தானே கொடுக்கும். நாம சங்கீர்த்தனம் சரணாகதியிலே தூண்டி சரணாகதி பண்ணி மோட்சத்தை நாம் பெற போறோம். மேலும் மோட்சத்துக்கு தனியா வைப்போம், இதோட சேர்க்க வேண்டாங்கிறதுக்காக. இதோட பிரஜார்த்தி சாப்புனியாத் பிரஜா சாதித்தார். அதுக்கு அடுத்தது அழகான நாலு ஸ்லோகங்களாலே ஒரே அபிப்பிராயம். அத நியம விசேஷவ ஜபரூப சங்கீர்த்தனே பக்தஸ்ய சர்வ சமிருத்திமாக பக்திமான், பக்தனுக்கு ஏற்படக்கூடிய சர்வ சமிருத்தி ஜபரூப சங்கீர்த்தனம். அதாவது நாம சங்கீர்த்தன வாய் விட்டு நாமமா சொல்லிட்டு போடுவோம், அப்படி இல்லைன்னா ஜபம் பண்ணலாம். அதுக்குன்னு ஜபமாலையை கையிலே கொண்டு ஆசனத்திலே அமர்ந்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி ஓம் நமோ நாராயணாய, ஓம் கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா முதலான திருநாமங்களை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணலாம். முக்கியமான ஜபம் நம் சம்பிரதாயத்திலே ஓம் நமோ நாராயணாய், திருமந்திர ஜபத்தை தான் முக்கியமா கொள்வார்கள். துவயத்த ஜபம்னு சொல்றதில்லை, வாய் ஓயாம சொல்றது இவனுக்கு கடமை. இவனுடைய சொரூபத்துக்கு அனுகுணமா துவயத்தை சொல்றோம், அத தனி ஜபம்னு பூர்வர்கள் ஒத்துக்கிறதில்லை. ஓம் நமோ நாராயணாயா பொறுத்த வரைக்கும் ஜபம் உண்டு. இந்த ஜபரூபமான நாம சங்கீர்த்தனத்தை தெரிவிக்கிறார். பக்திமான் யா சதா உத்தாய சுஜித் தத்கதமான சகா சஹசிரம் வாசுதேவசிய நாம் நாம் ஏதத் பிரகீர்த்த ஏது. பக்திமான் யா யா பக்திமான், யார் ஒருத்தன் பெருமானிடத்துல பக்தியோட சதா உத்தாய எப்பொழுதும் எழுந்திருந்து, பட்டர் பார்த்தார் எப்பவும் எழுந்திருந்துன்னா எப்பவும் படுத்துட்டே இருந்தா தானே எப்பவுமே எழுந்திருக்க முடியும். இவர் என்ன எப்பொழுதும் எழுந்திருந்துன்னா விடியற்கால எழுந்திருந்துன்னு பொருள். ஆஹ பக்திமான்யா சதோத்தாய சுஜி தத்கதமான சகா சுஜிகி, அன்ன வாக்கு சுத்தி உடல் சுத்தி எல்லாமே சுத்தம், மனசும் சுத்தமா இருக்கு, வாக்கும் சுத்தமா இருக்கு, உடலும் சுத்தமா இருக்கு, இந்த மூணு சுத்தியை சுஜிகின்னு சாதித்தார். சுஜி தத்கதமான சகா தத்கத
பரமபுருஷனான பரமாத்மாவிடத்திலேயே செலுத்தப்பட்ட மனசை உடையவன். தத்கதமானசா, இவன் மனசு இவனிடத்திலே கிடையாது. என்னுடைய மனமும் கண்ணு மூடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய, இனி ஆறக்கொண்டு என்ன சாகோ இருந்து கிளம்பி எம் மனசு சேர்த்து பகவான் இடத்துல போய்விட்டதே. ஆஹ், மனசு இவனிடத்திலே இல்லாமல் அவனிடத்திலே. அழ்வாருக்கே அப்பப்ப தாய்மார்கள்லாம் உபதேசிப்பார்கள், வேண்டாம் பெருமான நினைக்காதேன்னு. அழ்வார் சமாதானம் சொல்லுவார், நினைக்காதேன்னு நீங்க சொல்றதுலயும் அர்த்தம் இல்லே, மறந்துரும் நீங்க சொல்றதையும் அர்த்தம் இல்லே, இதெல்லாம் மனசுக்கு பண்ண வேண்டிய உபதேசம், எங்கிட்ட எதுக்கு பண்றீங்கன்னு கேட்டார் ஆழ்வார். இது என்ன புது கதையா இருக்கேப்போ, மனசுக்கு சொல்றதுன்னா உன்னிடத்துலதானே சொல்லி ஆகணும், அது எங்கிட்ட இருந்தான்னா எனக்கு உபதேசம் பண்ண, மனசே தான் அவனிடத்துல விட்டு தொலைத்தா எடுத்து அப்புறம் எது வேணுமோ நீங்க வேணா அவங்ககிட்ட தான் பேசிதான். இது நம்ம இடத்துல பேசுறதுல அர்த்தம் இல்லை. அத்தத்கதமானசா, அவனிடத்திலேயே செலுத்தப்பட்ட மனசோடே சஹசிரம் வாசுதேவசிய நாம் நாம் ஏதத் பிரகீர்த்தையிலேது, வாசுதேவனுடைய ஆயிரம் திருநாமங்களை ஏத்தது, இந்த ஆயிரம் திருநாமங்களை யார் ஒருத்தன் பாடுகிறானோ அவனுக்கு யச பிராப்னோதி விபுலம். ஆக காலை எழுந்திருந்து பெருமானிடத்திலே செலுத்தப்பட்ட மனசை உடையவனாக அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே, யாரெல்லாம் அனன்யா சிந்தையந்தா என்ன தவிர மத்தொன்னை நினையாதவனாக என்னையே நினைத்து ஆறு இருக்கிறானோ அவனுக்கு தான் நான் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே யதந்தஸ்ச திருடவிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா, இவர்கள்லாம் சததம் கீர்த்தையந்தா யதந்தஸ்ச திருடவிரதாக எப்பொழுதுமே என்ன பாடுபவர்கள். ஆ சஹசிரம் வாசுதேவஸ்ய நாம் நாம் ஏதத் பிரகீர்த்தையேது யச பிராப்னோதி விபுலம், எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து கிடக்கிற யசஸ் நல்ல பெருமை புகழ் கிடைக்கும். யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யம் ஏவச்ச, நமக்கு வேண்டியது சொல்லிட்டா இருக்கும், நம்ம ஞாதி ஜனங்களுக்குள்ள முதன்மை கிடைக்கும். ஏன்னா அது ஒரு இடத்துல போவோம், எல்லாரும் கூட்டமா கூடியிருப்பா, நமக்கு அங்க பெருமை இல்லைன்னா எல்லாரும் மட்டம் தட்டிடுவா. இந்த நாம சஹசிரத்தை சொல்லிட்டே இரு, ஞாதிகளுக்குள்ளே பிராதான்யம் முக்கியத்துவம் உனக்கு கிடைக்கும். அச்சலாம் ஸ்ரீயம் ஆப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்தி அனுத்தமம், அச்சலாம் அசையாத ஸ்ரீயம் ஆப்னோதி இவ்வுலகத்து செல்வத்தை பெறுகிறான். இங்க ஸ்ரீயம்னு சொன்னது இவ்வுலக செல்வத்தை, அடுத்தது ஸ்ரேய பிராப்னோத்தி அனுத்தமம், அனுத்தமமான ஸ்ரேயஸ்ன்னு சொன்னது பரமபதத்தை. ஆக இவ்வுலகத்தின்பத்தையும் பெறுகிறான், மன்னவராய் உலகாண்டு அவ்வுலகத்திலே சென்று பரமபத பிராப்தியும் பெறுகிறான், மீண்டும் வானவராய் மகிழ் வேதுவரே. ஆக மன்னவராய் உலகாடுவர்கள் முடிந்த விற்பாடு. இங்க அனுபவம் முடிஞ்சுடுத்துன்னா கண்ணனை அப்பப்ப தெரிவிப்பன், துருவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, துருவனே இதுவனுக்கு துருவ பதவி ஏற்படுத்தியிருக்கேன் வாழ்ந்து முடிச்ச உடனே என்ன வந்து சேர். பிரகலாத நடத்திலே அதே கதைதான், வாழ்ந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனை முடிந்த உடனே என்ன வந்து சேர். அப்பப்ப எம்பெருமான் என்ன தெரிவிக்கிறான், இங்க வாழற வரைக்கும் வாழ், முடிந்த பிற்பாடு உடனே மோட்சத்தை எல்லாருக்கும் கொடுத்துறது இல்லை. தசரதனுக்கே மோட்சம் கொடுக்கலையே, இங்க இருந்து பெருமான் ஆருக்கு கொடுத்தான், அந்த சராசரத்து வைகுந்தத்தே தீனு பாசுரம் உண்மை. ஆனா தசரதன் மோட்சத்துக்கு போகவில்லை. பட்டர் நஞ்சியர் ரெண்டு பேரும் பேசியிருக்கா, ராமனையே பெத்தெடுத்த தகப்பனுக்கே மோட்சம் இல்லையே, சொர்க்கம் தான் விட்டா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கேன்னு சிஷ்யர் போய் கேட்டாராம். பட்டர் சமாதானம் தெரிவித்தார், ராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாமல் காட்டிலே அறைய விட்ட இவனுக்கு உத்ரேக்கம் நரகம், அது இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சதே பெருசு பேசாமல் இருந்துட்டாராம். இவன் மோட்சத்துக்கு போல நீ கேட்கவரே, நான் ஏன் சொர்க்கத்துக்கு போனான்னு சந்தேகப்பட்டு இருக்கேன். இப்ப நஞ்சியருடைய சந்தேகம், ஏன் மோட்சத்துக்கு தசரதன் போலேன்னுட்டு. பட்டருடைய சமாதானம், நரகத்துக்கு போக வேண்டியவன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சதே அதிகம். இந்த ராமனை பார்க்காமல் என்னமோ பிதிர்வாக்கியமா பரிபாலனமா கொடுத்த வார்த்தை இக்ஷ்வாகுலமா, நேர பரதெய்வம் ராமனே இருக்க அவன்னு தெரிஞ்சுக்காம கண்ட விஷயத்தை பத்தினானே, அதனால தசரதனுக்கே மோட்சம் கிடைக்காமல் போனாலும் போகலாம். ஆனா அன்னு சராசரத்து வைகுந்தத்தே தீர்ப்பு ஆசரம் அழ்வாரே, கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பாலுக்குத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே அன்னு சராசரத்து வைகுந்தத்தே தி, இருக்கிற எல்லாரையும் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போனானே, இப்ப தசரதனுக்கு மட்டும் ஏன் சொர்க்கம்னு தோணும், எப்ப அழைச்சின்னு போனாங்கிறது முக்கியம். தசரதன் எப்பவோ போய் அழைத்து சொர்க்கத்துக்கு, இது முதல்ல முடிஞ்சு போன கதை. ராமன் 11,000 ஆண்டுகள் கழித்து தான் சீவைகுண்டத்துக்கு போறச்சே தான் எல்லாரையும் அழைச்சின்னு போயிருக்கானே தவிர, அதனால தசரதன் அப்ப அழைச்சின் போகாத விட்டுட்டாங்கிறதுலே ஒன்னு இடையூறு கிடையாது, பாசரமும் தவறு கிடையாது. அது சாதித்தார் யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச்ச அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி நீங்காத செல்வம் இவ்வுலகத்திலே கிடைக்கும். திருமாலடியார்களே பூசித்த நோத்தார்களேங்கிற செல்வமும் பெறலாம். அழ்வார் பாசரத்திலே புலன் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும் வருளும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் என்று எல்லாத்தையும் ஓம் நமோ நாராயணா கொடுக்கும்னு சாதித்தார். அந்த பாசரத்தின்படி யச பிராப்னோதி எல்லா இடத்திலையும் புகழ் பரவும். திக்கட்டும் புகழ் ஓதி நிற்பனாம் சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணுபவன் ஞாதி பிராதான்யமேவச்ச
பந்துக்களுக்குள்ளே முக்கியத்துவம் கிடைக்கும். அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி இவ்வுலக செல்வத்தை பெறலாம், ஷேய பிராப்னோத்தி அனுத்தமம் அவ்வுலக செல்வத்தையும் பெறலாம். ந பயம் கொஜித் ஆப்னோதி வீரியம் தேஜஸ்ச விந்ததி. ந பயம், இவனுக்கு ஒரு நாளும் பயம் ஏற்படாது. பயம்ங்கிறது எது? ஒரு உணர்வு. எதை பத்தின உணர்வு? நாளை நமக்கு வேண்டியவர்களிடத்திலிருந்து பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்கிற எதிர்பார்ப்பும், வேண்டாதவர்களோட சேர்ந்து விடுவோமோ என்கிற எதிர்பார்ப்பும் பயம். கீதா பாஷ்யத்துல ராமானுஜர் அழக்க விளைக்காட்டிருக்கார் பயம் என்ன. வீதராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சதேன்னு கண்ணனுடைய கீதை. ஆறு எப்படி இருப்பான் ஞான யோகின்னு தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனனுக்கு ஆசை. ஸ்தித பிரஜ்ஞச காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீப்ரம் பிரஷாபேஷ ஆசீதகம் விரஜேதகிம். ஞான யோகி எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, பரீஷா கட்டா அர்ஜுனன். இரு இரு ஒன்னொன்னா சொல்றேன். என்ன நாலு ஸ்லோகத்தாலே இரண்டாவது அத்தியாயத்தில் 55, 56, 57, 58 இந்த நாலு ஸ்லோகங்களாலும் ஞான யோகி ஆறுன்னு சொல்றவன் வீத ராக பய குரோதா. அவனுக்கு ராகம் பயம் குரோதம் மூணுமே கிடையாது அர்ஜுனான். அத ஒன்னொன்னு சுவாமி விளக்கினதுதான் ஆச்சரியம். ஆமெல்லாம் ராகம்னா நினைச்சிருவோம், பயம்னா என்ன, பயம் பயம்னா என்ன, பயம்னா என்னன்னு விட்ட உடனே கண்ண காது சிரிக்கின்ற பிரயோஜனம் இல்லை. இந்த பயம்னு உடனே எது பயம் எது பயம்னு விளக்கிறார் சுவாமி. நாளை ஏதோ தேவையில்லாததோட எனக்கு சம்பந்தம் ஏற்பட்டு விடுமோ என்கிற உணர்வு, தேவையானவர்களிடத்திலிருந்து விலகி விடுவோமோ என்கிற உணர்வு, இந்த ரெண்டு எதிர்பார்ப்புகளைத்தான் பயமா. இன்னொன்னு பயம்ங்கிறது முதல் நிமிஷம் மட்டும் இருக்கும், ஆயிடுத்துனா அடுத்தது துக்கமா மாறிடும். துக்கத்தினுடைய முன்னோடியத்தான் பயம்னு சொல்லுவார்கள். இப்ப நாளைக்கு பரீட்சைக்கு முடிவு வரப்போறது, வரச்சே 100க்கு 98, 99 வாங்கிவிடும் அப்படின்னு புள்ள ரொம்ப தூரம் ஆசை பண்றான். இன்னைக்கு அவன் மனசுல பயம் என்ன இருக்கும், 98 வராமல் ஒருவேளை நாம பிரிஞ்சு போடுவோமோ, எது தேவை 98 அது வராம பிரிஞ்சு போடுவோமோங்கிற ஒரு உணர்வு ஏற்படுறதே அதுதான் பயம். அந்த பயம் எது வரைக்கும் இருக்கும், இந்த பட்டியல்ல போடுற வரைக்கும், அது போடுற வரைக்கும் பயமா தான் இருக்கும். அது பார்த்தா எடுத்து அது 97, 47, 37 எது வேணா இருக்கு, அது பார்த்த உடனே எப்படி மாறும், 98, 98 இருந்தால் பயம் மாறி ஆனந்தமாகிவிடும், 98, 48 இருந்தால் பயம் மாறி துக்கமாகிவிடும். அந்த முதல் நிமிஷம் வரைக்கும் அது பயமா இருக்குமே தவிர அப்புறம் அந்த உணர்வே மாறி விடுகிறது அல்லவா தெரிவிக்கிறார். நான் பயம் கொதி ஜாப்னோதி, இவ்வளோ சுக துக்கங்கள் ஏற்படாதுன்னு இல்ல, அதை பத்தின எதிர்பார்ப்பு பயமே கிடையாதுன்றா இருக்கும். சுக துக்கம்ங்கிறது பயத்துக்கு அப்புறம் ஏற்படுறதுதானே, இவனுக்கு துக்கமே ஏற்படாதுன்னு சொல்ல வரல பீட்மாச்சாரியர். துக்கத்துக்கு அடிப்படி முன்னோடியான பயமே ஏற்படாது. நான் பயம் கொஜி தாப்புனோதி வீரியம் தேஜஸ்ச விந்ததி, இவனுக்கு வீரியமும் கிடைக்கும் தேஜஸும் கிடைக்கும் எல்லாம் பெறுகிறான். பவத்தி அரோகஹா த்யுதிமான், எந்த ரோகமும் உடல்ல இவனுக்கு இருக்காது. அரோகஹா த்யுதிமான், உடல் பளபளான்னு ரொம்ப அழகா இருக்கும் ஒளியோட கூட. பல ரூப குணான்விதா, பலம் இருக்கும் ரூபம் இருக்கும் குணம் இருக்கும் எல்லாம் சேர்ந்து குரத்தாழ்வான போல இருப்பார். அவருக்கு தானே வஞ்சமுக்குறும்பாம் குழிய கடத்துன்னு கூறத்தாழ்வான் சரண் கூடியவன்னு தெரிவிக்கிறோம். வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாக்கரை கூறாதினாத்தத்துக்கு தியாகில நைச்ச பாத்திர மனவாழ்வர்கள் சாதித்தார். எந்த மதமும் அவருக்கு கிடையாது. அழகராக இருந்தும், படித்தவராக இருந்தும், பணக்காரராக இருந்தும், ஹாரீத குல திலகராக இருந்தும், சுவாமி வியாக்கியானம் நினைச்சே தாப்பனார் மனசுல வச்சிருந்தே எழுதியிருப்பார். அந்த நாலு செல்வமும் பெத்தொத்தன் வாழ்வன் பலரூப குணான்விதா. நபயங்கொஜிதாப்னோதி வீரியம் தேஜஸ்ச விந்ததி பவத்திய ரோகோ த்யுதிமான் பலரூப குணான்விதா ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் ரோகார்த்தா. தடத்திலே கிழந்த தர்மார்த்தி காமார்த்தின்னு சொல்லிட்டு வந்தா போல இரண்டாவது தா சுருடா அதிகம், அப்புறம் ரோகார்த்தி ஆயிடுவர். இது ரோகார்த்தா ரோகம் உடையவன் அர்த்தம். ரோகார்த்தினா ரோகம் ஒண்ணு பிரார்த்திக்கிறான் அர்த்தம். அதனால ரெண்டாவது தாவும் முதல் தாவும் மாத்திட்டோம்னா அர்த்தமே மாறிப்போம். ரோகார்த்தா முச்சதே ரோகாது, யாரெல்லாம் ரோகத்தோடைய துன்படுவர்களோ முச்சதே அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். பெருமான் ரெண்டு விதத்துல விடுதலை கொடுப்பான். ஒன்னு ரோகத்தை சரிப்படுத்திடுவான், அப்படி இல்ல இந்த ரோகத்தை இந்த ஜென்மத்துல மாற்ற முடியாதுன்னா ஜென்மத்தை மாத்திடுவான். ரெண்டு ஏதான ஒண்ணு அவனுக்கு சக்தி, சக்தி இருக்கிறதுனால எத்தையும் மாத்துக்கிறான் அல்லவா. ரோகார்த்தோ முச்சதே ரோகாது பத்தோ முச்சேத வந்தனாது, ஆரெல்லாம் தலைப்பட்டு கிடப்பவர்களோ தலையிலிருந்து விடுபடுகிறார்கள். ரோகமே தடையா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையே தடையாக இருக்கலாம், உறவினர்கள் தடையா இருக்கலாம், உற்றார்கள் தடையா இருக்கலாம், எந்த தடையா இருந்தாலும் அதை நீக்கி விடுதுமான் நாம சங்கீர்த்தனம். ரோகார்த்தோ முச்சதே ரோகாது பத்தோ முச்சேத வந்தனாது பயான் முச்சேத பீதஸ்து, ஒத்தன் பயப்பட்டவனாக இருந்தால் முச்சேத பீதஸ்து பயான், பயத்திலிருந்து விடுதலை அடைகிறான். முச்சேத் ஆபன்ன ஆபதா, முச்சேத் ஆபதா, எந்த மகா ஆபத்து கஜேந்திராழ்வானுக்கு வந்த ஆபத்தை விடவா. பரமாபதமாபன்னா மனசா சிந்தைய ஹரி, என்ன பெரிய ஆபத்து வரும்போது ஹரிய நினைத்தால்
ஹரி ஹரதி பாபானி, நம் பாபங்களை விலக்கி ஆபத்தையும் தொலைக்கிறானே. நாம சங்கீர்த்தனம் அது நமக்கு கொடுக்கும். தேவ விஷயத்தான் நாம பொருந்திய தேசம் குறையும், திரளும், புகழும், நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகரியால் வருந்திய நாளத்தை வந்தெடுத்தளித்த வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவர் இராமானுஷர். பொருந்திய தேசம் குறையும், திரளும், புகழும், நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். இது இத்தனையும் கொடுக்கும் ராமானுஜருடைய சம்பந்தம். பொருந்திய தேஜஸ், அதாவது பராபிபவன சாமர்த்தியம். இவன் வாக்குவாதம் பண்ண வாக்கியார்த்த கோட்டிக்கு போனால் தேஜஸ பார்த்தே தோத்தோம்னு எழுதி கொடுத்துருவாளாம். ராமானுஜருடைய திருவாக்குகளை கற்றிருந்தால் பேசி ஜெயிக்க வேண்டிய தேவை கிடையாது. பேசுவதற்கு அமர்ந்தாலே எதிராளிக்கு அர்த்தம் புரிஞ்சுபடுறதுன்னா அதத்தான் பொருந்திய தேஜம். குறையும், திரளும், புகழும், நல்ல பொறுமை க்ஷமாங்கிற சுபாவம் கிடைக்கும். திரள், யாரையும் ஜெயிக்கிற சக்தி கிடைக்கும். புகழ், திக்கட்டும் பரவி இருக்கும் புகழ். பொருந்திய தேசம் குறையும், திரளும், புகழும், நல்ல திருந்திய ஞானம். ஏதோ ஞானம் அல்ல, நல்ல திருந்திய உண்மையான ஞானம். யதார்த்த ஞானத்தை பெறலாம் செல்வமும். பகவத் பாகவத ஆச்சார்ய கைங்கத்துக்கு வேண்டிய செல்வத்தையும் பெறலாம். இந்த செல்வம் செல்வம் நீங்க கிடைக்கும்னு எதுக்கு தெரிவிக்கிறார்? இப்போ கடைசி பட்சம் ஒன்னாம் தேதி எனக்கு எத்தனை செலவழிக்கிறோம்? முதல்ல சம்பள பணத்தை வாழ்ந்து வருவோம். இந்த வாழ்ந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவ்வளவு தடியா வாழ்ந்து வந்தோம், இப்படியே சின்ன தாண்டே வந்தது, கடைசியில மிச்சம் ஒரு தாள் வேணும்னா அதை பெருமாள் தொடியில வச்சுக்கலாம். இவ்வளவுதான் நடக்குமே தவிர என்ன வர்ற வழியில காத்துட்டு இருக்கானே. தெருக்கோடியில ஒருத்தர் மளிகை சாமான்காரர் வாழ்ந்து போடுவர், அந்த பக்கத்து தெருல ஒருத்தி காய்கறிக்காரி வாழ்ந்து போடுவர். நித்தப்படி கார்த்தால எழுந்திருந்து சாஸ்தனா மாத்தியம் இல்லாம ஒரு பெரிய செய்தித்தாளை படிச்சிருக்குமே, அவர் ஊர்கோடியிலே வாழ்ந்து போடுவர். இதுதான் எனக்குங்கிறதுக்கா இது இத்தனை முடிச்சு கடைசியில திரும்ப வந்து கிடைக்க போவது ஒரு தாள். இது இவ்வளவு தூரம் குறைஞ்சி வரும். சரி, நம்முடைய ஆச்சாரியன் ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக சமாசிரணத்தை பண்ணி இத்தனை தூரம் நமக்காக பண்ணிருக்காரே. குலலோகாச்சாரியர் சொன்னாரே, இவனுக்கு அவன் ஆத்மோஜீவனம், அவனுக்கு இவன் சரீரோஜீவனம். ஆத்மாவனுடைய சிஷ்யனுடைய ஆத்மாவை ஆச்சாரியன் பேணவனும், ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன், தேசாரின் சிச்சன் அவன் சீர்வடிவை. சிஷ்யனுடைய சிஷ்யன் பார்க்க வேண்டியது ஆச்சாரியனுடைய தேக யாத்திரையை, ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம யாத்திரையை. இப்படி ஒத்தருக்கொத்தர் பார்க்க அவர் நம்ம ஆத்ம யாத்திரையை பார்த்துடுறார். ஆனா அவருடைய தேக யாத்திரையை நாம் பார்க்கிறோமானா, இப்ப எத்தனை பேர் ஒன்னாம் தேதி காலை ஒரு 51 ரூபாய் எடுத்து வச்சுடுறது, 6 மாசத்துக்கு ஒரு தர 6 51 300 ரூபாய். நான் 300 ரூபாயை ஆச்சாரியனுக்கு அனுப்பிச்சுடுறேன், அடுத்த 6 மாசம் இன்னொரு 300 ரூபாயை அனுப்பிச்சுடுறேன், 600 ரூபாய் ஆண்டுக்கு. இந்த 50 ரூபாய் எடுத்து வைக்க முடியாத நாம் ஆறாந்து இருக்கோமா? அப்போ எத்தனையோ செலவழிச்சுட்டு இருக்கோம் அந்த 50 ரூபாய்க்கு. இதை எடுத்து வைத்து 6 மாசத்துக்கு ஒரு தர அனுப்பிச்சா ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு 300 சிஷ்யாள் இருக்காள்னே வச்சுப்போம். அப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்க போறது? மாசம் 50, ஒரு 300 பேர் இருக்கான்னு வச்சுனா கூட 18,000 ரூபாய் நிச்சயம். ஒரு கட்டமில்லாத தேக யாத்திரை அவருக்கு ஓடிவிடும். ஆனா செய்கிறோமான்னு கேட்டா செய்யறதா தெரியல. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறச்சு அது 100 ரூபாய் சமரிச்சுமா 50 ரூபாய் சமரிச்சுமா, சமரிச்சுட்டோங்கிறது வேற ஊர் முழுக்க பார்வோர்கள் எல்லாம் மகிழ பரஹரங்க இப்பார்வோர்னு போய் நாம ஊர் ஊரா சொல்லிட்டு வர வேண்டியிருக்கோம். அப்படி இல்லாமல் செய்வது அறியாமல் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டும். ஒரு ஆச்சாரியனுக்கு 1000 பேர் இருக்காளா, நமக்கு என்ன ஆசை? இப்போ ஆச்சாரியர்கள் ஆச்சார புருஷர்களா இருக்கணும். அதை விட்டுட்டு அவ இருக்கிறபடி இருக்கல, அதனாலதான் நாம் பத்தலேன்னு முதல்ல இவர் நடக்கட்டும், அப்புறம் அவர் நடக்கிறத பத்தி பேசுவோம். இன்னொன்னு அவர் நடக்கிறத கேட்கறதுக்கு நாம அதை கேட்கறதுக்கு ராமானுஜர் இருக்கார். அது நாம போய் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருந்தோம்னா நான் 9:30 வரணும் அவ்வளவுதான். அவர் ஏன் 9:30 வரல, நான் கேட்க போனா நான் நாளைக்கு 9:30 வர முடியாது, எனக்கு வேலையே இருக்காது அந்த இடத்துல. எனக்கு மேலதிகாரிய கேட்கறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, அதிகாரம் கிடையாது. அவருக்கு மேல யார் இருக்காரோ அவர் தானே அதை கேட்க முடியும். அதனால ஆச்சாரியன் எப்படி இருக்கிறார், இப்படியா அப்படியா எப்படி இருந்தார்னு யோசிக்க ஆரம்பித்தால் இதுல சாஸ்திரம் இல்லையே சம்பிரதாயமும் கிடையாது. சிஷ்ய லட்சணத்தின்படி இருந்தோமா? பிள்ளலோகாச்சாரியர் எவ்வளவு ஜாகிரதையா வச்சாரு தெரியுமா? மொத்தம் இருக்கிற சூத்திரத்துல 13 சூத்திரம் மட்டும் ஆச்சாரிய லட்சணம், மிச்சம் 40 சூத்திரத்துக்கு மேல சிஷ்ய லட்சணம். அவருக்கு அன்னைக்கே தெரியும், ஏன்னா இவன் பாடுதான் சிரமம். சிஷ்யன் இருக்கு விருப்பு நாட்டார் அறிகைக்காக, சிஷ்யன் எப்படி இருக்கான்னு தான் தெரியாது. ஆச்சாரியன் இருக்கிற இருப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், இல்லைன்னாலும் அது சுவாமிக்கு தெரியும். அவர் தானே பிரதிநிதியா 74 பேர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். அவரிடத்துல இதை பார்க்காமல் நாம் அவருடைய தேக யாத்திரையை பார்ப்போம். தானே பெருமானுடைய திருவுள்ள முகக்கம். இதெல்லாம் இவா கொடுக்கறா அவா கொடுக்கறாங்கிறதெல்லாம் பேச்சு இல்லை. இப்போ கொடுக்க போறது மோட்சத்தை சர்வேஸ்வரன் என்னிக்கா இருந்தாலும், அவன் பிரதிநிதியா இன்னார ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். அவர் திருவடிகளை பற்றுவதுதான் நமக்கு வேலை. அதுல ஒரு விப்ரதிபத்தியோ இதுவா அதுவாங்கிற சந்தேகத்தோட தெரிந்தால் பெருமானுக்கு என்ன தோணும்? நாம் பார்த்து இவர் தான் ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறச்சு இவன் கேள்வி கேட்டானா, அப்ப என் சிருஷ்டிக்கு மேல இவனுக்காங்கிற எண்ணம் பெருமானுக்கு வருமா வராதா? அந்த எண்ணத்தை அவனுக்கு நாம் கொடுத்து விடுவதே கூடாது. என்ன இருந்தாலும் இவர் ஆச்சாரியன், இந்த ஆச்சாரியன் திருவடிகளை பத்துவோம். அவர் சன்னியாசியா இருக்கட்டும், கிரகஸ்தரா இருக்கட்டும், பிரம்மச்சாரியா இருக்கட்டும், ஆறாவனா இருக்கட்டும், அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு அவரை தன்னுடைய உள்ளத்தாலே நினைத்து அஸ்மத் குருபியோ நமஹா, பரம குருபியோ நமஹா, சர்வ குருபியோ நமஹா, ராமானுஜாய நமஹா.
இந்த ஆச்சாரிய திருவடிகள் அவர் கைங்கிறதுக்காக 51 ரூபாய் என்னை எடுத்து வச்சு 6வது மாசம் 1ஆம் தேதி பிறந்த உடனே அனுப்பிச்சு பாருங்க, தானே பெருமானுடைய திருவுள்ள முகக்கும் ஞான மருட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார்கபட திருவாமகள் கொடுநன் தானே வைகுந்த தரும். அதுக்குரிய செல்வத்தை நாம சங்கீர்த்தனம் கொடுக்கும். இப்ப எதுக்காக எடுத்து சொல்லிருக்காருன்னா, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கிறத்துக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும். ரோகார்த்தோ முச்சதே ரோகாது பத்தோ முச்சேத பந்தனாது பயான் முச்சேத பீதஸ்து முச்சேத அபன்ன ஆபதா. எந்த சிரமம் இருந்தாலும் அதிலிருந்து விடுகரை அடைகிறான். ரதிர் மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா. பராசர பட்ட ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல தெரிவித்தார், அப்படின்னா யார குறித்து பெரிய விராட்டியாருடைய புருவம் விற்கொடி புருவம் திரும்புமோ அவருக்காக 7 பேர் காத்துருக்கா. ரதி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீ, இந்த 7 பேர் போட்டி இப்போ யார் பக்கம் முதல்ல நாச்சியார் பார்வை திரும்புறதோ நான் தான் அவர்கிட்ட முன்னாடி போவேன். இவா இத்தனை பேருக்கும் கோடியா. இந்த தேசிகன் சாய்த்தார், அகம் அகமிகாம் நான் முன்னே நான் முன்னேன்னு முன்னாடி விழுந்து ஒத்த நடத்துல போய் சேரும். நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தாயாருடைய கட்டாட்சம், அவளாலே அவன் கட்டாட்சம், அவன் கட்டாட்சத்தாலே எல்லா செல்வங்களையும் பெறுகிறோங்கிறதே யாராருக்கு எதது கிடைக்கும்னு சாதித்தார். ஆக நியம விசேஷ ஜபரூப சங்கீர்த்தனே, ஜபரூபமான சங்கீர்த்தனத்தை பண்ணினால் இதெல்லாவற்றையும் பெறுகிறான். அடுத்தது பகவத் ஏகார்த்தினா, பெருமான் ஒருத்தனையே ஸ்தோத்திரத்துக்கு விஷயமாக்கி அனன்ய பக்தே, வேற யாரிடத்திலையும் பக்தி இல்லாமல் அப்பிரார்த்தித்த எத்தையும் பிரார்த்திக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு எல்லா துக்கங்களையும் போக்குகிறான். 9வது ஸ்லோகத்தால் தெரிவிக்கிறார், துர்காண்யதிதரத்யாசு புருஷ புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகசிரேண நித்யம் பக்தி சமன்விதா. நித்யம் நித்யமாக பக்தி சமன்விதா, பக்தியோட சேர்ந்து புருஷா இந்த மாணவனான இந்த மனிதன் புருஷோத்தமம் புருஷோத்தமனான பெருமானை பக்தி சமன்விதா நித்யம் ஸ்துவன் நாம சகசிரேண நாம சகஸ்திரத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணினால் துர்காணி அதி தரதி. துர்காணினா வனதுர்க்கம் கிரிதுர்க்கம் ஜலதுர்க்கம்னு சொல்லுவோமே, அதே போல இங்கிருந்து நான் பெருமான எடைய நிறைய துர்க்கங்கள் சுத்தி சுத்தி இருக்கும். தடை கற்கள்னு பொருள், மதில் கட்டி வச்சிருந்தா துர்க்கம்னு வா, மதுங்கிறது தடை தாண்டி போறதுக்காக. அதி தரதி அந்த தடை கற்களை வெகு சுலபமாக தாண்டி வருகிறான். அழ்வார் பாசரத்துல சாதித்தாரே, ராமானுஜர் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிட்டே தன்னுடைய மடத்திலே நடப்பர். இரவு வேளையிலே ஒரு நாள் நடந்து கொண்டே இருக்குச்சே, பிராகாரம் இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்கு, ஆனா முக்காவாசியில திரும்பிட்டார் சுவாமி. பின்னாடி பார்த்து இந்த எம்பார் சாதித்தாரா, பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பாஷர் அனுசந்தானமோ சாமி விண்ணப்பித்தார். எப்படி தெரிஞ்சுட்டேன் பாஷர் அனுசந்தானம் நீ சொன்னது உண்மை, ஆனா இதை தெரிந்தது எப்படின்னு கேட்டிருக்காரு சுவாமி. பாஷரத்தை பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணி சாரேன் மடித்தேன் மன வாழ்க்கை உள்ளார் ஆழ்வார். பிடித்தேன் உன் திருவடிகளை பிடித்தேன், பிறவி கெடுத்தேன் இனி ஜென்மா கிடையாது, மடித்தேன் இந்த ஜென்மாவில் இல்லாம திரும்பிவிட்டேன் ஆழ்வார் பாடினாரா. இந்த பாஷர அனுசந்தானத்துல அவ்வளவு முக்காவாசி தூரம் போன உடனே ஆழ்வார் மடித்தேன்னு சொன்ன உடனே மடிச்சு விட்டார் சுவாமி. அந்த இடத்துல திரும்ப வந்த உடனே இன்னும் முக்காவாசி தூரம் போயிருக்கார், கால்வாசி தூரம் இருக்கு, அதுக்குள்ள திரும்பி இருக்காருன்னா இந்த பாட்டு அனுசந்தானமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்க, ஓ இவ்வளவு தூரம் நம் பாஷரத்தை பத்தி நீர் அருந்தி இருந்தீரா என்று சுவாமியே ஆனந்தப்பட்டாராம். அந்த மனை வாழ்க்கையில மடிக்கிறத பத்தி தான் துர்காணி அதி தரதி. சம்சாரங்கிற பெருந்துர்க்கத்தை தாண்டி வருகிறான் புருஷ புருஷோத்தமா. இந்த இடத்துல புருஷகான்னு சொன்ன உடனே இப்போ ஸ்திரீகள்லாம் தாண்ட மாட்டாளோக்கோன்னு பயந்து பட மாட்டான். அப்போ புரித்ததி சேதேதி புருஷா, இந்த புரித்தத்து புரித்ததுன்னு இந்த இடத்துல நாடி விசேஷம். இந்த 101 நாடிகள் தல பிரம்மரந்தத்திலேருந்து கீழே வந்து ஹிருதயத்துல சேரும். அந்த 101 நாடிகளுடைய அடிவாரம், அதுக்கு பக்கத்துலதான் அந்த ஜீவாத்மா எப்பவும் படுத்துட்டு இருப்போம். அந்த புரித்தத்து சேதேதி புருஷா, இது ஆணா இருந்தாலும் இதுதான் பெண்ணா இருந்தாலும் இதுதான் கஜேந்திரமா இருந்தாலும் இருந்தான், அதனால இதுல மாறுதல் கிடையாது. யாருக்கா இருந்தாலும் துர்காணி அதி தரதி, அவன் தாண்டி போகிறான் சம்சாரத்தை. புருஷ புருஷோத்தவன் ஸ்துவன் நாம சகசிரேன நித்யம் பக்தி சமன்விதா. பெரியாழ்வார் சாதித்தார், அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழைந்து கிடந்தேன் உன் பேரருளால் இக்கரையேறி இழைத்திருந்தேனே. அக்கறை இக்கரை அழ்வார் அண்டி மாத்தி சொல்ட்டார். அக்கறை என்னும் அனர்த்த கடல், அனர்த்த கடல்னா சம்சார சாகரம், அக்கறைங்கிற சம்சார சாகரத்தில் அழுந்தி கிடந்தேன் ஈஸ்வரனுடைய நிர்கேதுக கிருபையாலே இக்கரை ஏறி இழைத்திருந்தேன். இக்கரைங்கிற மோட்சத்துல ஏறிட்டேன். வைக்காத கேட்டார், கிட்டக்கு இருக்கிறது இக்கரைன்னுவா தள்ளி இருக்கிறது அக்கறைன்னுவா கேள்விப்பட்டிருக்கோம். இவர் என்ன மாத்தி விட்டார், இப்போ இக்கரைன்னு சீவை குண்டத்தையும் அக்கறைன்னு சம்சாரத்தையும் சொல்றாருன்னா அவர் மனசுல கிட்டக்கு இருக்கிறது அவர் அக்கறை இக்கரைன்னு இருக்கும். பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கிறது சீவை குண்டம், அதனால இக்கரைன்னு விட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தள்ளி இருக்கு சம்சாரம், அக்கறைன்னு விட்டாரா. அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழிந்து கிடந்தேனே உன் பேருளால் இக்கரையேறி இழத்திருந்தேன். இந்த கரையேறத்தை தான் அதிதரத்தின்னு தெரிவித்தார். துர்காண் அதிதர தியாசு
புருஷ புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசஹசிரேன நித்தியம் பக்தி சமன்விதா. அடுத்து தெரிவித்தார் 10, 11, 12. இந்த 10, 11 ஸ்லோகத்தாலே அததேஷாம் தத் பிராப்தி மாஹ வாசுதேவாசிரயிதி. இப்படி பாசுரம் பாடுபவர்களுக்கு அவனே கிட்டுகிறான் சாதிக்கிறார். வாசுதேவாசிரயோ மர்த்தியா வாசுதேவ பராயணா சர்வ பாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதன. பிரம்ம சதாத்தம்னா பராயணமான மோட்சம், பரமபுருஷார்த்த கைங்கிய லட்சணமான மோட்சம். அந்த மோட்சத்தை அடைகிறான் ஆர்? வாசுதேவாசிரய மர்த்தியா வாசுதேவ பராயணா. வாசுதேவனே உபாயம், வாசுதேவனே பிராபியம். உபாய உபேயங்கள் வாசுதேவனை நார் நினைப்பனோ, ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தாய் என் அவன் திருவடிகளையே உபாயமாக. ஆசிரியம் சொன்னா இந்த இடத்துல உபாயம் அர்த்தம், கதியாக. வாசுதேவாசிரயோ மர்த்தியா மனிதன் வாசுதேவ பராயணா பரமமான அயனம். சென்னு கிட்டி அனுபவிக்க வேண்டியதும் வாசுதேவனத்தான். என்ன யார் இருக்கிறானோ? சர்வ பாப விசுத்தாத்மா, எல்லா பாபங்களில் நின்னும் அவன் சுத்தி அடைகிறான், எல்லா பாபங்களும் போக்கப்படுகின்றன. யாதி பிரம்ம சனாதனம். இது கழிந்தாலே அஸ்வைவ ரோமாணி விதூய, அஸ்வத்தினுடைய ரோமங்கள் பெரிய குதிரை பந்தயத்துக்கு போட்டு வரும், பந்தின மூச்சரைக்கும், மூச்சரத்துட்டு ஒரு தரம் உடம்பசில் இருக்கும், எந்தெந்த ரோமங்கள்லாம் வேண்டாமோ அதெல்லாத்தையும் அப்படியே உதிர்த்துடும். அதே போல இந்த ஜீவாத்மாவும் அஸ்வைவ ரோமாணி விதூய, இந்த சரீரத்தை தொலைத்து பாப உண்ணங்களை தொலைந்து யாதி பிரம்ம சனாதனம், பிரம்ம சனாதனமான மோட்சத்தை கட்டுகிறான் வாசுதேவாசிரயா மர்த்தியா. உபாயம் பிராபியம் ரெண்டுமே வாசுதேவன். சர்வத்திர வசதீதி வாசுதேவா, எல்லா இடத்திலையும் பெருமான் வசிக்கிறபடியால் உபாயம் ஒண்ணு பிராபியம் இன்னொன்னு பார்த்த முடியாது. இவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார், அப்ப உபாயமும் இவர் தான் பிராபியமும் இவர் தான். அழ்வார் பாசுரத்துல கண்ணே உன்னை காண எண்ணே கொண்டான்னு சாதித்தான். கண்ணே உன்னை காண, நீ தான் கண், உன்னை காண, உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசை, உன்னை பார்க்கணும்னு சொன்னது பிராபியம். எதை கொண்டுனா கண்ணே விட்டார் அவனையே, கண்ணை கொண்டுதானே நாம பார்க்க முடியும். கண்ணே உபாயமான உன்னை காண பிராபியமாக அனுபவிக்க எண்ணே கொண்ட, கண்ணே உன்னை காணங்கிற இடத்துக்குள்ள பிராபிய பிராபகம் ரெண்டையும் சேர்த்தார் ஆழ்வார். வாசுதேவாசிரயோமத்யா வாசுதேவ பராயணா சர்வ பாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம். ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்ததே க்வசித் ஜென்ம மிருத்யு ஜதா வியாதி பயம் நைவோபஜாயதே. இது எப்பொழுதுமே அவனுக்கு ஏற்படுவதில்லை. ந வாசுதேவ பக்தானாம், வாசுதேவ பக்தர்களுக்கு அசுபம் வித்ததே க்வசித் ந, எப்பவுமே அசுபம் ஏற்படவே ஏற்படாது. பிரகலாத் ஆழ்வான் தெரிவிக்கிறான், பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ஜல்பதாம். பகல் பொழுதுல தேவா கிருஷ்ணா கோவிந்தான் ஆறான்னு சொல்லட்டும், மத்தியான்னேச்ச அபரான்னேச்ச கோபசாதஹாச உச்சதாம் பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி தேவா கிருஷ்ணா கோவிந்தான்னு காலையில சொல்லட்டும். மத்தியானமோ சாயங்காலத்திலயும் அந்த பக்தனுடைய தலையில இடி விழுந்தா எங்கிட்ட வந்து சொல்லுங்கோ, நான் ஏத்துக்கிறேன்னா பிரகலாதன் விழாதுன்னு அர்த்தம். பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ஜல்பதாம் மத்தியான்னேச்ச அபராண்ணேச்ச கோபசாதஹாச உச்சதாம் ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்ததே க்வசித். எந்தவித அசுபமும் கிடைக்காது. ஜென்ம பிறவி இல்லை, மிருத்யு மரணமில்லை, ஜரா மூப்பில்லை, வியாதி ரோகமில்லை, இத பத்தின எந்த பயமும் இல்லை. கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்னு உலகில் கடிவான் நெமிப்பிரான் தமர் போந்தார். அழ்வார் பொலிக பொலிகளை சாதித்தார். பொலிக பொலிகவென்னு பூமகள் போன் தொண்டர் மலிவுதனை கண்டுகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருந்திய மாறன் சொல் மருந்தாக போகும். மாறனுடைய சொல்லுதான் நமக்கு மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்டா என்ன ஏற்படும்? கொன்னு உயிருண்ணும் விஷாதி, நம்ம கொன்னு உயிரை சாப்பிடும் வியாதி. பகை, நமக்கு எத்தனையோ பகைவர்கள். பசி, நம்ம வயத்துல இருக்கிற பசி. பகை பசி தீயனவெல்லாம், எத்தனை கட்டங்கள் சகல பாபங்கள் தீயனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நியமிப்பிறான். இது இத்தனை நின்று உலகத்துல இல்லாம ஆக்கிடுவாளாம் நியமிப்பிறான். என கையில வலக்கையில பிடிக்கிற ஆழியார இத்தனையும் கொன்று விடுவனே, அந்த அழிப்பிரானுடைய அடியவர்கள். பாசுரத்துல ரெண்டு விதமா இப்ப சேர்த்துக்கலாம். பொருள் போல் அணிய பார்த்தோம்னா கொன் உயிரும் விண்ணும் விசாதி பகை வசி தீயனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நியமிப்பிறான், நியமிப்பிறான் தமர் போந்தான். அப்ப இது இத்தனை பிரபாவமும் நியமிப்பிறானுக்கு ஓடும் பெருமானுக்கு. அந்த பெருமானுடைய தமர்கள்னு சொல்லுவார்கள் இல்ல, இல்ல நியமிப்பிறான் தமர்கள் கொன்னுயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்று உலகில் கடிவார்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். நியமிப்பிறான் தமர்களான பாகவதோத்தமர்கள் அவர்களுக்கே இது இத்தனையும் போக்குற சக்தி உண்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா இதை போக்குற சக்தி படைத்த பெருமானுடைய தமர்கள்னு சொல்லலாம். ரெண்டு விதமா சொல்லலாம். நான் வியாக்கியாதான் அந்த இடத்துல நியமிப்பிறானுக்கு தான் சாதித்தார். ஏன்னா இது அவன் வேலை, இது வேலை இல்லை.
தங்க வேலையை மட்டும்தான் இவா செய்வாள் தவிர அவன் வேலையை அவன் தான் பார்க்கணும். சாஸ்திரம் சொல்றதுதான் இவாளுடைய கர்த்தவியம். இது அவர்களை கடிய வேண்டியது அவனுடையது. ஆக ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயதே, இது எதுவும் ஏற்படாது. மேல சாதித்தார் நியமவதா சாஸ்திரம் சொன்னபடி நாம சங்கீர்த்தனம் பக்தியோட சேர்த்து பண்ணினால் பக்தஸ்ய அனுஷங்கினியும் அபுதய சித்திமாக இமம் ஸ்தவம் இது. சாஸ்திரம் சொன்னபடி ஒருத்தன் பக்தி பண்ணினால் அவன் கிடைக்கிறத தெரிவிக்கிறார். இமம் ஸ்தவம் அதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதா யுஜ்யேத் ஆத்மசுக க்ஷாந்திஹி ஸ்ரீ த்ருதிஹி ஸ்மிருதிஹி கீர்த்திபிஹி. இது எல்லாமே கட்டும். இமம் இமம்னா இந்த திவ்ய சாஸ்திரநாமத்தை ஸ்தவம் ஸ்தோத்திரத்தை அதீயான யார் விடாமல் அனுசந்தானத்திலே கொள்ளுவனோ ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. வெறும சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஸ்ரத்தையோட சொல்ல வேண்டும் பக்தியோட சொல்ல வேண்டும். ஸ்ரத்தா சகௌரவ துவரா, அதுக்கு விளக்கி இருக்காரு இப்ப பட்டர். கீழ பயம்னா என்னன்னு பார்த்தோமே, ஸ்ரத்தான்னா என்ன? சகௌரவ துவரா, செய்யணும் செய்யணும்ங்கிற துடிப்பு, மதிப்போட கூடின துடிப்புக்கு ஸ்ரத்தான்னு பேரா. ஒரு மதிப்பு ஒரு காரியத்துல இருக்கணும். நம்ம தகப்பனாருடைய சாஸ்திரம் இங்க பண்றோம், அவர் பேர்ல இருக்கிற மதிப்பு நாம அவசியம் செஞ்சாகணும். சாஸ்திரம் சொன்னபடி செய்யணும் செய்யணும் செய்யணும், இந்த தேதியில வரும் வரும். இந்த துடிப்பு ஒரு மதிப்போட எதிர்பார்த்து செய்யறானே அதுக்குதான் ஸ்ரத்தான்னு பேர். நாம சங்கீர்த்தனத்தை துடிப்போடே மதிப்போடே ஸ்ரத்தா பக்தி சமன்பிதா, பக்தியோடே சேர்த்து அனன்யமாக மற்ற பேர நினையாத பக்தி அப்படி செய்தால் யுஜ்யேது, இத்தோட சேருவன். யுஜ்யேதுனா இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் அர்த்தம். யுஜ்யேது ஆத்ம சுக, முதல்ல ஆத்மா சுகப்படணும். ஏன்னா நம்ம ஆத்மா ரொம்ப துக்கப்படுறது இந்த சரீரத்தோட சேர்ந்து. சரீரம் துக்கமே பட்டு இருந்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தால் ஆத்மா சுகப்படும். சரீரம் கட்டத்திலே இருந்தாலும் நமக்கு ஒரு அனுசந்தான தேவை. இந்த சரீரம் இத்தோட சரி, இனிமே இந்த சரீரம் நம்ம படுத்த போறது இல்லை, ஏதோ வந்துருத்து இந்த சரீரம் தாண்டி போறதுக்கு வழியை தேடுவோம். அதுக்குதான் இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணிருக்கோம்னு மனசு மட்டும் சொல்லி வந்தால் உடல் உபாத உடல் உபாத தான், அது ஆறாலும் தடுத்துட முடியாது. என்னைக்கு உடல் கிடைச்சதோ அன்னைக்கு அதுவும் நிச்சயிக்கப்பட்டது. என்னைக்கு உடல்னு ஒண்ண நாம பெத்தோமோ, இது பிழைக்கிற பிள்ளையா இருந்தா பிறந்தன்னைக்கே போயிருக்கும்வா, இந்த பிள்ளை மட்டும் பிழைக்கணும்னு வச்சுப்போம். அது அப்ப பிறந்த அது போன அப்புறம் எப்படி பிழைக்கணும்னு தெரியல. பிறக்கிற பிள்ளையா பிழைக்கிற பிள்ளையா இருந்தா பிறந்தன்னைக்கே போயிருக்கும்னா பிற வாழவே கூடாதுன்னு அர்த்தம். வாழ்ந்தாலே இவன் ஆரோக்கிய கேடு வரத்தான் போறது. 30 வயசுல முன்னாடி எல்லாம் 50 வயசுக்கு அப்புறம் வைத்திய நடத்துல போறனா 45 ஆச்சு 40 ஆச்சு 35 ஆச்சு 30 ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சுன்னா ஒரு தரம் முழுக்க போய் காமிச்சுன்னு வந்துடும். ஏன்னா என்னென்ன சிரமங்கள்லாம் வருமோ தெரியாது. நீங்க திவ்ய தேசங்கள் பக்கம் போய் வாழலாமேன்னு கேட்டால் முதல் பதில் என்ன கிடைக்கிறது, மருத்துவ வசதி அங்க இல்ல, அதனால இருக்கிறது கட்டமா இருக்கு. சென்னப்பட்டினத்துலதான் நம்ம உயிர் போகாத ரட்சித்து கொடுப்பார்கள். நம்ம பட்டணத்துல இருந்தா கண்டிப்பா போகா. அப்ப 6 சென்னையில இருக்கிறவா மோட்ச விரோதிகள். கடைசியில சென்னையில இருக்கிற பேர் என்ன வைக்கணும்னா மோட்ச விரோதிகள். மோட்சத்துக்கு போறதுக்கு 6 விரோதிகள்னா இந்த பட்டணத்துல வசித்தோம்னா ஏன் திவ்யதேசம் பக்கம் போக மறுக்கிறான்? அங்க என்ன ஏதானு ஒண்ணுன்னா எங்க போய் கேட்க? இப்ப இங்க மட்டும் 6 போறதே இல்லை, ஏதானு ஒண்ணுனா உடனே பாக்குறதுக்கு வைத்தியம் கூட நடுக்கா ஒண்ணும் இல்லை. இப்ப இவனுக்கு பாக்க வாழ்நாள் முழுக்க ஸ்ரீரங்கத்துல கழிச்சிருப்பா, இந்த கடைசி நாள் பிராணம் போறதுன்னா எங்கேயோ வெளியில போய் போடும். வாழ்நாள் முழுக்க வெளியில கழிச்சிருப்பா, அந்த நிமிஷம் பிராணம் போனா ஸ்ரீரங்கத்துல போகணும் போகாதுங்கிறதுனா எப்பவுமே நடக்க போறதே தவிர இந்த பகை பசி தீயனை இத்தனையும் ஏதோ ஒண்ணு நினைச்சிருந்து நாம பண்ணிட்டு இருக்கோம். வைத்தியோ நாராயணோ ஹரியின் அவனை நம்பி இருக்க வேணும். யூஜியது சேருகிறான் ஆத்ம சுகம். ஆத்ம சுகம்னா சரீரம் உபாதகளை பட்டாலும் அது படட்டுமே ஆத்மா உபாதப்படாது. ஆத்மா நித்திய நிரதிசய சுகப்பட வேண்டியவன் ஆத்மா என்ன சிந்தனமே ஏற்படும். ஆத்ம சுக சாந்தி இதெல்லாம் இவ விடாம சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்போ இப்ப கோவிலுக்கு போறோம், திவ்ய தேசங்கள்ல எத்தனையோ பேர் கைங்கியர்வரெல்லாம் இருக்கா, அத்தியாபக சுவாமிகள் இருப்பா, பரிச்சாரகர்கள் இருப்பா, அர்ச்சகர்கள் இருப்பா, அவளுக்கு எத்தனையோ வியாதிகள் இருந்தாலும் அவ சொல்றதே இல்ல, ஓடிண்டே இருக்கா ஓடிண்டே இருக்கா. நமக்கு என்னன்னு தோணும், எப்படி இவ மட்டும் ஓடிட்டு இருக்கா? எனக்கு அதே ஞாபகமா இருக்க, என்ன இவன் வேற நினைக்கிறதே இல்லை. இவன் அவனுக்கு நினைக்கிறதுக்கு நாழி இல்ல பாவம். கார்த்தால போய் பெருமாள் கோவில் சாவி கதவை போட்டு திறந்தான்னா ராத்திரி அவருக்கு பரியங்காசனம் சமர்ப்பித்து திரும்பி வர்ற வரைக்கும் எத்தனை வேலை? ஒரு உற்சவம்னு 21 நாள் ஸ்ரீரங்கத்துல அத்தியான உற்சவம் ஆரம்பிச்சுடுறா. அந்த அரையர் சுவாமியை கேட்டா தெரியும் அவர் படுற பாடு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓய்வு ஒழிச்சல் அவருக்கு கிடையாது. இது இது அடுத்தது அடுத்தது. நம்ம மத்தது விதேசம் எல்லாம் சரி நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம்வா, ஒண்ணு நடக்காது. 10 நிமிஷம் முன்னாடிதான் இருக்கணுமே தவிர ரங்கநாதன் 6 காக்க போவது கிடையாது. ஆக எல்லாருக்கும் தான் அவன் காத்து என்னைக்கு நின்று போறான் பெருமாள். அவனுக்காக நாம் காத்து நிற்கிறோம், நமக்காக அவன் அல்ல. அங்க போய் பார்த்தோம்னா இத்தனை கைங்கறி மன்றவாளுக்கு எத்தனையோ சிரமம் இருக்கும், உடல் உபாதை இருக்கும், ஆனா அவளுக்கு தோன்றதில்லை. காரணம் பெருமானுக்கு அருகிலேயே இருந்து வேறு நினைவில்லாதபடியால் அந்த நினைவை இப்ப நாம சங்கீர்த்தனத்துல வைத்தால் யுஜ்யேத் ஆத்ம சுக சாந்தி, சாந்தி ஏற்படும். ஆத்ம சுகம் தெரிவித்தார் ஆத்மா சேதனா பகவதி பக்திர் மகதா சுகிருதஸ்ய பலம், சாந்தி ஏற்படும். யுஜ்யேத் ஆத்ம சுக சாந்தி.
கிடைக்கும். எதையும் பொறுத்து கொள்ளலாம். ஆத்ம சுகம் ரோகமே ஏற்படாது. ரோகம் ஏற்பட்டாலும் பொறுத்து கொள்ளுகிற குணம் வந்து சேரும். சாந்திஹி ஸ்ரீஹி திருதிஹி, நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். திருதி, தைரியம் ஏற்படும், அசங்காத தன்மை. ஸ்மிருதிஹி, ஞாபக சக்தி. நாமசங்கீர்த்தனை சொன்னா ஞாபக சக்தி வரும்னா குழந்தைகளுக்கு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆயிரத்துல எத்தனை கவலை, அதுக்குன்னு ஒரு நாள் உட்காந்து பாக்கணும். எதெல்லாம் ரெண்டு தரம், எதெல்லாம் மூணு தரம், எந்தெந்த எண்ணிக்கையில எதெது, அததுக்கு தகுந்த மாதிரி பற்ற என்ன பாஷ்யத்துல சொல்லியிருக்கார். கவலை பாயாம மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறது எப்படி? இதெல்லாம் மனசுல ஏற ஏற ஸ்மிருதி, நல்ல ஞாபக சக்தி குழந்தைக்கு ஏற்படுமே, அதான் ஸ்மிருதினு சாதித்தார். கீர்த்திபி, உலகம் திக்கட்டும் நிகழ்ந்த புகழை பெறுகிறான். ஸ்ரீதி ஸ்மிருதி கீர்த்திபி என்று சாஸ்திரோக்தமாக இவன் சொன்னால் இது கிடைக்கும்னு சாதித்தார் அழ்வார். இதத்தான் வனக்குடை தவநெறி, வழி நின்று புறநெறி களகட்டு உனக்கு மின் பசையற. அழ்வாருடைய கோஷரத்திலே வனக்குடை தவநெறி, தவநெறிங்கிறது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல நின்று நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினால் இது எத்தனை கிடைக்கும்னு சாதித்தார். அதற்கடுத்தது பதி மூணாவது ஸ்லோகம் பதினாலாவது ஸ்லோகத்தாலே நாயம் பலார்த்தவாத சங்கியா நிர்பாகியை குத்தார்க்கிகை, இது எத்தனை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில பேர் குத்தர்க்கம் பண்ணுவாளாம். குதர்க்கம்னு சொல்லச்சே அவளுக்கு விசேஷம் சொல்றாரு. நிர்பாகியை குதார்க்கிகை, பாக்கியமே பண்ணாதவர்கள், கருவிலே திருவில்லாதவர்கள், கருவிலே திருவுடையவர்கள் பேச மாட்டார்கள். கருவிலே திருவில்லாதவர்கள் சொன்னாலும் பகவத் பிரபாவசிய அசம்பாவிய பாவா பகவாதேவ, இங்கே அபவாத யோகோ அசம்பவாதித் அபிப்ரயன்னு தஸ்யதம் பிரபாவமாக ஜௌச சந்திரேதி சொல்றது யாருடைய திருநாமங்கள்னு புரியாமல் பேசுகிறீர்கள். அதை தெரிஞ்சுட்டா இந்த தப்பு வாதத்துக்கு வரமாட்டீர்கள். யாருடைய திருநாமம்னு கேட்டுக்கலாம். அதுக்கு இப்ப பதில் சொல்றார் பீஷ்மாச்சாரியர், எப்பேற்பட்டவனுடைய திருநாமத்தை சொல்லிருக்கோம், கேட்டதெல்லாம் கிடைக்கும். தேவகு ச சந்திரார்க்க நக்ஷத்ரா கம் திசோ பூர்ம நக்ரோதோ நச்சமாத்சர்யம் நலோபோம் ஆசுபாமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. சுவாவிகமா இது இத்தனை கொடுக்குங்கிறதே காமாதி தோஷங்களை எல்லாம் தொலைக்குங்கிறது பதிமூணாவது ஸ்லோகம். அது அடுத்த ஸ்லோகம் பதினாலாவது ஸ்லோகம் அடி விண்ணப்பம் பண்ணது. ந குரோதா ந ச மாத்சரியம் ந லோபா ந அசுபா மதி, அசுபத்த நடத்திலே மனசு செல்லாது. லோபம் லோபின்னு சொல்றமே லோபியாக இருக்க மாட்டான். ந குரோதா கோபம் ஏற்படாது. ந ச மாத்சரியம் ஒருத்தர பார்த்து பொறாமையும் ஏற்படாது. ந குரோதோ ந ச மாத்சரியம் ந லோபோ ந அசுபா மதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே, புருஷோத்தம இடத்துல பக்தி செலுத்தியவர்களுக்கு இது பூர்வகிருத சுகிருதம். பெருமான் தான் சுகிருதம், அந்த சுகிருத பலன்தான் நாம சங்கீர்த்தனம். அதனாலே பெருமானுடைய திருவடிகளை கிட்டினோம்னு சுவாபாவிகமாக ஏவன் இவர்த்தந்த தானே விலகி போடும். இதெல்லாம் நாம விளக்க வேண்டிய தேவை கிடையாது. நாம பேசினோம்னா இப்ப சூரியன் உதிக்கிறது, உடனே ஒரு பெரிய கழி எடுத்துன்னு போய் மேக கூட்டதெல்லாம் தட்டி தள்ளிதான் தள்ள வேண்டாம். சூரியன் உதித்ததுன்னா தானே மேக கூட்டம் போகும். அதே போல சேத்து பிரங்கர ஸ்ரோத்து பிரசித்தி நியாயம், ஒரு சேது அணை, அணைக்கு அந்த பக்கம் நீரை கட்டி வச்சிருக்கா, கதவை திறந்து விட்டோம்னா தானே நீர் வரும். கதவை திறந்து விட்டு நீரே நீரே ஓடிவான்னு பாசுரம் பட வேண்டிய தேவையும் கிடையாது. அதே போல நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினால் தானே விலகி போகும். சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுஜா, லோகாச்சாரர் தெரிவித்தார், உன்னுடைய எல்லா பாபங்களையும் விளக்க நீயும் வேண்டா நானும் வேண்டா, தன்னடையே விலகி போகணுட்டான். இதுக்கு நீயும் தேவையில்லை விளக்கறதுக்கு, நானும் தேவையில்லை விளக்க, தானே விலகி போகும். அது சொன்னது பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாத பக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மவதாசிரிதானாம் ராமானுஜம் யதிபதியும் பிரணமாமி மூர்த்தனா. யாரெல்லாம் சுவாமியினுடைய திருவடிகளை பற்றுகிறார்களோ, காமாதி தோஷஹரம் ஆத்மபதாசிரிதானாம், தன் திருவடிகளை பற்றினவர்களுடைய காமக்ரோத லோபமோக மத மாத்சர்யங்களை தொலைக்கிறான்ங்கிறது இத்திராதி விம்சதியிலே ஆரம்ப ஸ்லோகம். அதே அர்த்தம் இந்த இடத்திலையும் ந குரோதோ ந ச மாத்சர்யம் ந லோபோ ந அசுபா மதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. அடுத்து குதர்க்கம் பண்றவாளுக்காக பெருமானுடைய வைபவத்தை சொல்றார். யௌஹு சச்சந்திராக்க நக்ஷத்ரா கந்திஷோ பூர்மகோததி வாசுதேவஸ்ய வீரியேண விதிருத்தானி மகாத்மனா, வாசுதேவனுடைய சக்தி விசேஷத்தால் வீரியத்தாலே விதிருத்தானி இதித்தனி தாங்கப்படுகின்றன. எவை? யௌஹு ஆகாசம் தாங்கப்படுகிறது, சச்சந்திராக்க நக்ஷத்ரா சந்திரன் சூரியன் நக்ஷத்திரங்களோட கூடின ஆகாசம் பெருமானாலே தாங்கப்படுகிறது. போராது கந்திஷா பூர்மகோததி, கம்
கம் என்ன திசா திசை இந்த பூமி திசை பூமண்டலம் உததி உததிங்கிறது பெரிய சமுத்திரம் இது எல்லாமே பெருமானுடைய திருமேனியாலே தாங்கப்படுகிறது மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வஸ்திதா நச்சமஸ்தானி பூதானி பசமே யோகமைஸ்வரம் இது கண்ணுடைய கீதா ஸ்லோகம் எல்லாம் அவனாலே தாங்கப்படுமா அதத்தான் தேவ் சஞ்சந்திரார்க்க நக்ஷத்ரா கந்திஷோ பூர்மஹோததி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி வாசுதேவனுடைய வீரியத்தாலே தரிக்கப்படும் இது இத்தனை அவனிடத்துல தரிக்கப்பட்டது எதுக்கு சொல்றாரு இப்போ எந்த திருநாமத்தை சொன்னாலும் இதுகள் தான் பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவைகளையும் சேர்த்து அவன் தான் தரிக்கிறான்னா பலன் சொல்ல தட்டில்லை குதர்க்கங்கள் எடுபடாதுங்கிறதுக்காக பூர்மதோததி அழ்வாரே திடவிஷம் வெறிவழி நீர் நிலம் விவமிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தொரும்னு சாதித்தார் திட விசம்பு எரி வெளி நீர் நிலம் இவை மிசை பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய் வாகாசம் இதெல்லாத்தையும் தான் தரிக்கிறான் பெருமான் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் இந்த சுடர்கள் இரண்டத்தான் இந்த இடத்துல ச சந்திரார்க்க நக்ஷத்திரான்னு சாதித்தார் நீராய் நிலனாய் தீயாய் காலாய்ங்கிறதே கந்திஷோ பூர்மஹோததியின் தெரிவித்தார் இதெல்லாம் அவனாலே தாங்கப்படும் அதுக்கு மேல சாதித்தார் ஐயோ வெறுமை இந்த பதார்த்தங்கள் மட்டுமல்ல எத்தனை பேரை பெருமான் செலுத்துகிறான் தன் வசத்திலே வைத்திருக்கிறான் ச சுராசுர கந்தர்வம் சய ச யக்ஷ உரக ராட்சசம் ஜகத் வசே வர்த்ததேதம் கிருஷ்ண சச்சராச்சரம் கிருஷ்ணனுடைய வசத்திலேதான் சரம் அச்சரம் நடப்பன ஊர்வன தேவ திரியக்கு மனுஷ எல்லா ஜாதியும் அவனுடைய வசத்தில் இருக்கும் வசப்பட்டிருக்கும்னா நியமனத்துக்கு உட்பட்டிருக்கும் அவன் நியமனத்தில எல்லா இருக்கிறதுனாலே கேட்டதெல்லாம் கிடைக்குங்கிறது பொருள் எவை சசுர சுர அசுர தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் சயக்ஷ யக்ஷர்கள் உரக பாம்பினங்கள் ராட்சசர்கள் ஜகத்வசே வர்த்ததேதம் இந்த ஜகத்தத்தனையும் கிருஷ்ணஸ்ய வசே வர்த்ததேதம் கிருஷ்ணனுடைய வசத்திலேயே வசிக்கும் சராச்சரம் எல்லாமாக சேர்ந்துங்கிறது கீழே ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் அடுத்தது 16வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் இனி அது மட்டும் தத்துவ சாஸ்திரங்கள் எந்தெந்த சாஸ்திரங்கள்லாம் உபதேசிக்குமோ அதுவும் பெருமானுடைய வசம்தான் சாஸ்திரம் சொன்னபடிதான் நாம நாமசங்கீர்த்தனம் பண்ண போறோம் அப்ப அந்த சாஸ்திரங்களே அவனுக்கு வசப்பட்டதுன்னு கேள்விப்பட்டுட்டா நாமசங்கீர்த்தனம் பலத்தை நிச்சயம் கொடுக்கும்ங்கிற நம்பிக்கை ஏற்படும் அல்லவா அதுக்கு தெரிவிக்கிறார் இந்திரியாணி மனோபுத்திகி சத்தம் தேஜோ பலம் திருதிகி வாசு தேவாத்மகானி ஆகுகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜேவச்ச க்ஷேத்திரம் சரீரம் க்ஷேத்ரஜன் ஜீவாத்மா இந்த ரெண்டு பேருமே வாசுதேவாத்மகானி வாசுதேவனை ஆத்மாவாக கொண்டவர்கள் அப்ப அவன் ஆத்மானா இவைகள் எல்லாம் அவனுக்கு சரீரம் இதத்தான் சாஸ்திரமே சொல்லித்து கீதாச்சாரியன் கண்ணன் தெரிவிக்கிறான் இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத் யோவேத்தி தம் பிராகுஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஃ இதம் சரீரம் கௌந்தேய இந்த சரீரம் தான் க்ஷேத்ரம் ஆத்மா தான் க்ஷேத்ரஜ்ஞன் ஏதத் யோவேத்தி இப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் இந்த ஜீவாத்மா ஆயுத க்ஷேத்ரம் என்னும் தன்ன க்ஷேத்ரஜ்ஞன் என்னும் ரெண்டு பேருக்கும் ஆத்மா அந்தராத்மா பரமாத்மா என்னும் அறிகிறான் அவனுக்கு ஆசுதேவாத்மகானி ஆகியது இத்தனையுமே வாசுதேவாத்மகங்கள் வாசுதேவனை ஆத்மாவாக கொண்டவை வாசுதேவாத்மகம் இதே போல சப்த பிரயோகம் ஐததாத்மம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோனு சாந்தோக்கியத்திலே 6வது பிரபாடகம் உத்தாலகர் பிள்ளைக்கு சொல்றார் அழகான சத்வித்யா பிரகரணத்தில் அப்ப அவர் சொல்லச்சே ஐததாத்மியம் ஏதது இந்த கண்ணால பாக்குற ஜெகத் அத்தனையும் ஐதத் ஆத்மியம் அந்த பரமாத்மாவை தங்களுக்கு அந்தர்யாமியாக கொண்டவை ஐததாத்மம் இதம் சர்வம் தத் சத்தியம் எல்லாருக்குமே அவன் அந்தர்யாமி உடன் மிச உயிரன கரந்தெங்கும் பரந்துளம் என்று சமானாதிகரன் தெரிவித்தார் இந்திரியாணி மனசு புத்தி சத்வம் தேஜஸ் பலம் திருதி இது எல்லாமே அவனை ஆத்மாவாக கொண்டவை நம் இந்திரியங்கள் மனசு அதை செலுத்துற மனசு அத்தையும் சேர்த்து செலுத்துகிற புத்தி சத்வகுணம் தேஜஸ் நம்முடைய பலம் திருதி எல்லாம் வாசு தேவாத்மகான்யாகுகு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஞ்ச ஏவச்ச ஆ சரீராத்ம பாவேன விஷினட்டி இதெல்லாம் சரீரம் பெருமான் ஆத்மாவாக இதற்குள்ளே வியாபித்து கிடக்கிறான்னு சாதித்தார் அடுத்தது தத்துவத்தை சொல்ற சாஸ்திரம் மட்டுமல்ல அனுஷ்டான பரமான சாஸ்திரத்துக்கும் அவன் தான் அந்தர்யாமி ஏன்னா அனுஷ்டான பணிப்பணியே பல பேர் பெருமான் அடையணும்னு ஆசைப்படுவார்கள் அனுஷ்டானத்தை சொல்ற சாஸ்திரத்துக்கு அவன் தான் அந்தர்யாமி அடுத்து சொன்னார் 17வது ஸ்லோகத்தாலே சர்வ ஆகமானாம் ஆச்சாரஹ பிரதமம் பரிகல்பிதா ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா சர்வாகமானாம் ஆச்சாரா எத்தனை தர்மசாஸ்திரங்கள் உலகத்தில் இருக்குமோ பிரதமம் பரிகல்பிதா அது அத்தனைக்கு முதன்மை பெற்றது தெரியுமா ஆச்சார பிரபவோ தர்மா வர்ண ஆசிரம அனுஷ்டானத்தை எவை சொல்லுமோ அதுதான் சிறந்த சாஸ்திரம் அந்த தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா அனுஷ்டான பரமான சாஸ்திரத்துக்கும் பிரபு எம்பெருமான் தான்
தர்மஸ்ய பிரபுரச்சுரஹான்னு தெரிவித்தார். இந்த இடத்துல ஆச்சார பிரபவோ தர்மஹான்னு சொல்லச்சே, ஆச்சாரம்னா அகத் தூய்மை புகர தூய்மை, இந்த ரெண்டு தூய்மையை சேர்த்துதான் சௌச்சாதி ததங்கா ஸ்ரௌதோ தர்ம இதி. நம்ம இடத்துல ஸ்ரௌதஸ்மார்த்த விதி விஹித நித்த கர்மானுட்டானு சொல்லுவோம். சங்கல்பம் பண்ணிக்கிச்சு எதை வச்சு பண்றேன், ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விஹித நித்த கர்மானுட்டான யோகியதா சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஸ்ரௌதான ஸ்ருதி சொன்னது, ஸ்மார்த்தன ஸ்மிருதி சொன்னது, ஸ்மிருதினா மன்வாதி ஸ்மிருதிகள், ஸ்ருதினா பகவான் சாஸ்திரத்துல சொன்னது, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்யா, நாம எல்லாருமே ஸ்மார்த்தாள், அதுல சந்தேகமே இல்ல. இப்போ என்னமோ நம்ம வைஷ்ணவால் ஸ்மார்த்தாள் பிரிச்சு வச்சிருக்கோம், யாரு இப்ப ஸ்மார்த்தன் இல்ல, ஸ்மிருதிய பார்த்து தான் எல்லாருமே அனுஷ்டானம் பண்றோம். அப்ப ஸ்மிருதியின் படி நடத்தினோம்னா நாம எல்லாருமே ஸ்மார்த்தர்கள் தான். ஸ்மார்த்தர்கள் வைஷ்ணவா இல்லையான்னு எல்லாரும் விட்டுதான் தெய்வம் இன்னைக்கு ஸ்மார்த்தாள், ஏதோ இன்னைக்கு காலப்போக்கில கண்ட பேரு நாம பேசிருக்கலாமே தவிர, உண்மைங்கிற சங்கராச்சாரியர் ஸ்மார்த்தர் என்ன சொன்னார் பார்த்தால், அவர் விட்டுவே பரதெய்வம்னு எழுதி வைத்து போனார். நாம் எல்லாரும் ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விஹித இதன் படியே நடப்புவர்கள் அதான் தெரிவித்தார். இந்த இடத்துல ஸ்ரௌதோ தர்ம இதி சௌச்சாதி அகம் புறம் தூய்மை, அகத் தூய்மை ஒண்ணுத்தால கிடைக்கும், புற தூய்மை நீரானமயம், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும் தமிழர்கள் மரபு. அதே விஷயத்தான் இங்கே சாதித்தார். ஆச்சார பிரபவோ தர்மா, ஆச்சார பிரதானமான தர்மம் அதுவும் பெருமானுடைய சொத்து தான். மேலே தெரிவிக்கிறார், அந்த தர்மத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாரும் அவன் சரீரம். இதெல்லாம் எதுக்காக சொல்லி வந்திருக்கார், நாம சங்கீர்த்தனத்தால கிடைக்குமாங்கிற கேள்வி, உலகத்துல இருக்கிற எல்லாமே அவனுக்கு சரீரம், தத்துவத்தை சொல்ற சாஸ்திரம் அவனுக்கு சரீரம், அனுஷ்டானத்தை சொல்ல சாஸ்திரம் அவனுக்கு சரீரம், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற தர்ம சம்பந்திகளும் அவனுக்கு சரீரம், இத்தனை பேருமே அவனுக்கு சரீரமா இருக்கச்சு, அவன் திருநாமத்தை சொன்னா கிட்டாமல் போகுமா என்றுதான் தர்க்க ரீதியா நிரூபிக்க பார்க்கிறார். ரிஷயா பிதரஹ தேவாஹ மகாபூதானி தாத்தவஹ ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகன் நாராயணோத்பவம், இந்த ஜெகத்து முழுக்க நாராயணத்திலிருந்து உருவாயித்து. ரிஷயா மனு முதலான ரிஷிகள், பிதரஹ பித்திருக்கள் பிதாமகர்கள், தேவாஹ தேவர்கள் எல்லாரும், மகாபூதானி ஆகாசம் முதலான எல்லா பூதங்கள், தாத்தவஹ இந்த பூதங்களிலே ஏற்பட தத் சர்மமாகும் சத்குஸ்னா வாஸ்தி மஜ்ஜா ஏததி விதாய ரிஷி ரவோஜது பாந்தம் வா இதகம் சர்வம்னு சாஸ்திர வாக்கியம். தத் சர்மமாகும் சத்குஸ்னா வாஸ்தி மஜ்ஜா, நம்ம எலும்பு சீர்ஷதை நரம்பு இதெல்லாத்தையும் தான் இந்த இடத்துல தாத்தவஹான்னார். ஏன்னா மகாபூதத்திலிருந்து ஏற்படுபவை மகாபூதானி தாத்தவஹ போக உபகரணம், இந்த எலும்பு சீழும் சதையும் இருக்கணும், அதாவது இந்தந்த எண்ணிக்கையில இருக்கணும்ங்கிறா, ஒன்னு ஏறித்து ஒன்னு இறங்கித்துன்னு அது படுத்துற பாடு தாங்கலையே. மகாபூதானி தாத்தவஹ ஜங்கமாஜங்கமம், ஜங்கமம் அஜங்கமம், அதாவது நடப்பன அசைவன அசையாதன ஜங்கமாஜங்கமம் போக்தாக்கள், ரிஷிகள் பிதிருக்கள் தேவர்கள் ஆகாசம், ஆகாசத்தால உருவப்படப்பட்ட இந்த தக்கு சகமமாகும் சக்குஸ்னா வாத்தி மஜ்ஜா, அதத்தனை போகத்தை அனுபவிக்க உபகரணம். அப்ப போக்தாக்கள் ஆறு அனுபவிக்க போறவாழத்தான் ஜங்கமா ஜங்கமம்னு சாதித்தார். இவர்கள் எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய பொருள், அனுபவிக்க சொல்லிக் கொடுக்கிற சாஸ்திரம், அனுபவிப்பவர்கள் அனுபவிப்பவன் எல்லாம் பெருமான். அப்புறம் அனுபவம் மட்டும் நாம சங்கீர்த்தனத்துல கிடையாதுன்னா அவசியம் கிடைக்கும் கருத்தை. ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகன் நாராயணோத்பவம், எல்லாமே நாராயணத்திலிருந்து தான் உருவாய்த்து. அடுத்து சொல்றார், கர்ம ஜான பக்தி யோகங்களும் அவனிடத்திலிருந்து தான், யான யோகோ ஜானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்ச வேதா சாஸ்திராணி விஜயானம் ஏதத் சர்வம் ஜனார்த்தனாத், எல்லாம் ஜனார்த்தனிடத்திலிருந்து. யோகோ ஜானம் ததா சாங்கியம், யோகம்னு சொன்னால் ரெண்டு விதமான யோகம், கர்மயோகம் ஞான யோகம்னு சொல்லலாம், இல்ல கர்மயோகம் பக்தி யோகம்னு கொண்டு சாங்கியங்கிறத ஞான யோகம்னு கொள்ளலாம். ஆக மொத்தம் மூணு, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம். வித்யாக எத்தனை வித்தைகள் இருந்தால், வியாக்கரணாங்க வியாக்கரணாத்திய அங்க வித்யாக வியாக்கரணம் முதலாள சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் இந்த வித்தைகள் எல்லாம் வித்யாக. சில்பாதி கர்மச்ச சில்பத்தை சொன்னா தனுர் தனுர் ஆயுர்வேத காந்தர்வ பிரபுதானி, இது இத்தனைமே, அதாவது தனுர் ஆயுர் காந்தர்வ பிரபுதினி திருஷ்டார்த்த ஆணி உபவித்யாக, இந்த உலகத்துல நன்மை ஏற்படுறதுக்கு சில உண்டு. ஆயுர்வேத சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் தனுர்வேதம் என்ன ஜோதிஷ சாஸ்திரம்னு பல பல சாஸ்திரங்கள், அதத்தினை சேர்த்து சில்பானி சர்வத்திர அனுட்டேயம் கர்ம வேதா பிரதான வித்யாக சில்பாதி கர்மச்ச சில்பம் சிற்ப வித்தை முதலானவை எத்தனை சாஸ்திரங்கள் இருந்தாலும் பண்டனான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் எல்லா ரங்கநாதன் திருவங்கியாழ்வாருடைய பாசனம். அதே போல யோகோ ஜானம் ததா சாங்கியம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் வித்யா சில்பாதி கர்மச்ச உப வேதங்களுக்கு அங்கங்கள் உபாங்கங்கள் வேதா சாஸ்திராணி வேதங்கள் சாஸ்திரங்கிறது ஸ்மிருதி இதிகாச புராணம் இத்தையும் சேர்த்து விஜயானம் ஏதத் சர்வம் ஜனார்த்தனாது, இதெல்லாம் ஜனார்த்தனத்திலிருந்து உருவாகும்.
லோகாச்சார ஆரம்பத்திலே வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேனர். அந்த வேதம் ஸ்மிருதி இதிகாசம் புராணம் எல்லாம் அவனாலே. மேல தெரிவித்தார், இப்படிப்பட்ட அனையா மகாவிபூதி வைச்சித்ரியா பகவதா மகா நிர்வாகம் தர்சயதி ஏகோ விஷ்ணுருதி. இப்படி எல்லாவத்தோடையும் தான் சேர்ந்து இருக்கிறபடியால் தானே ஜகத்தை நிர்வகிக்கிறான்ங்கிறதை 20வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருதக் பூதான் அநேகசா த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுகவ்யா. ஏகோ விஷ்ணு தனி விஷ்ணு அப்படின்னா மத்த எல்லாம் தனக்கு சரீரமாக, தான் மட்டும் அந்தரியாமியாக. ஏகோ விஷ்ணு மகத்பூதம் அளவிலடங்காத அனவதிகாஜையா சங்கேய கல்யாண குணகணா உயர்வர உயர் நலமுடையவன். பிருதகு பூதான் அநேகசா அவனிடத்திலிருந்து தனித்தனியாக கிடக்கிற பூதான் அநேகசா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் முதலான பூதானி பல பல த்ரீன் லோகான் வியாபிய அவன் மூணிடத்திலேயும் தானும் வியாபிக்கிறான் பெருமான். த்ரீன் லோகான்னா பத்த முக்த நித்ய என்னும் மூணு பேரிடத்திலையும் வியாபிய அந்தரியாமியாக இருந்து பூதாத்மா இந்த பெருமான் உள்ளுக்குள்ளே பதிகடந்து பூங்கே விஸ்வபுகு அவ்வையாக தான் சுவாமியாக நியந்தாவாக ரக்ஷகமாக. ஆக ஜகத்தத்தனைக்கும் தானே சுவாமி நியந்தா ரக்ஷகன் என்று தான் பரிபாலிக்கிறான். விஸ்வபுகு அவ்வையாக எத்தனை தான் அனுபவித்தாலும் இவைகளுடைய தோஷங்கள் தட்டுவதே கிடையாது. அவ்வையாக ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருதக் பூதான் அநேகசா த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுகு அவ்வையாக. மேல தெரிவித்தார், கடைசி ரெண்டு ஸ்லோகங்களாலே சாஸ்திரநாமாத்தியாயத்தினுடைய ஏற்றத்தை சொல்லி தலை கட்டுகிறார். இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம் படேத்ய இச்சேத் புருஷா ஸ்ரேய பிராப்தும் சுகானிச்ச. இமம் ஸ்தவம் பகவதஹ இந்த ஸ்தவம் பகவதஹ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம் இந்த ஸ்தவத்துக்கு பிரமேயம் சொல்லப்படுபவனார் பாட்டுடை தலைவன் பெருமான், பாடினவர் வேதவியாசர், பிரமாணம் நாமசங்கீர்த்தனம், அதிகாரிகள் எல்லோரும் பலம் மோட்ச பிராப்தி என எல்லாத்தையும் சேர்த்து தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. இமம் ஸ்தவம் பகவதா பகவதா விஷ்ணோர் வியாசேன. இந்த வியாசாச்சாரியரை பத்தி பராசர பகவான் கொண்டாடுகிறார். கோக்கியன்யோபுவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேது. என் மைத்ரேய என் பிள்ளைய விட்டா மகாபாரதத்தை ஊர்ல சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இன்னும் பராசரருக்கு அபார ஆனந்தம் தம் பிள்ளைங்கிறதுக்காக சொல்லுகிறேன். பரம பாகவதோத்தமன்கிறதுக்காக தெரிவித்தார். அப்பேற்பட்ட வியாசம் நாராயணம் வித்தி பிரபு நாராயணனே வியாசராக பிறந்தார்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வேதவியாசர் பகவதா விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம் அந்த வியாசராலேயே பாடப்பட்ட படேத்திய இச்சேத் புருஷா இச்சேத் வேற எந்த அதிகாரமும் இல்லைப்போ ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம் வருத்தார் பின் ஆசை இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணால் படேது இச்சேத் புருஷா ஸ்ரேய பிராப்தும் சுகானிச்ச அவனுக்கு ஸ்ரேயசம் கிடைக்கும். புஷ்கலமான எல்லா செல்வங்களையும் பெறுகிறான். சாமி வியாக்கியானம் பண்ணார், ததுபய அதாவது நிஸ்ஸீபூவா பகவான் ஸ்துத்யா எல்லையில் அடங்காத வைபவம் பெற்ற பகவான் ஸ்தோத்திரத்துக்கு விஷயம். அதுக்கு மேலே தன் நிகரண க்ஷம ஞான வாக் விபவ பகவான் வியாசஹா ஸ்தோதா அவனை காட்டிலும் வாக் வைபவம் அதிகம்னு சொல்ற அளவுக்கு பெருமைப்படைத்த வேதவியாசர் தான் ஸ்தோத்திரம் பண்றவர். ஸ்தோதா ததுபய மாங்கல்ய மகிமேதம் ஸ்தவரத்னம் ரெண்டு பேருக்கு மங்களத்தை உண்டாக்குற ஸ்தோத்திரம் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த ஸ்தவரத்னத்தை ததபன மகா தாரித்ரமிதம் ஜகத் தத் அதிகாரீதி புஷ்கலமேதது தரித்திரமே வடிவெடுத்த இந்த உலகத்தான் அது சொல்றதுக்கு அதிகாரின்னு. என எதை கேட்டாலும் இல்ல பாட்டு இல்லே இல்லே இல்லேன்னு பாட்டு பாடிட்டே இருக்கும். ஆனா தாரித்திரமே வடிவெடுத்து இந்த உலகம் தான் சொல்லும். யஹா கஷ்டி சேதனஹா பராவர ஸ்ரேயோர்த்தி இவ்வுலகம் அவ்வுலகம் ரெண்டிடத்திலையும் ஸ்ரேயஸ் வேணும்னு ஆர் ஆசைப்படுகிறானோ நிர்விசங்கா சேவதாமித்யாக இமம் ஸ்தவமிதி இதை விடாமல் ஓத கடவன். இதை ஓதினா இவ்வுலகத்திலையும் அவ்வுலகத்திலையும் பேரானந்தம் பெறுகிறான். இனி கடைசி ஸ்லோகத்தாலே விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜகத பிரபவாப்யம் பஜந்தியே புஷ்கராட்சம் நதேயாந்தி பராபவம் நதேயாந்தி பராபவோன் நமயிதி ரெட்டிப்பு மறுபடி. ஏன்னா இந்த அனுசாசனிக பருவத்திலே இத்தோட முடிந்தது. இதுக்கு மேல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் மகாபாரத ஸ்லோகங்கள். இது வரைக்கும் இருக்கிறது மகாபாரதம். இதுலயே குறுக்கு ஒரு ஸ்லோகம் இல்ல, வனமாலி கதீசார்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விட்டுகு வாசுதேவோ விரக்ஷது பல்லாண்டுகளா சேவிச்சுருக்கும். அதனால அந்த ஸ்லோகம் சேர்ந்ததே தவிர அந்த ஸ்லோகம் மகாபாரதத்திலே கிடையாது. அதனால பராசர பற்றும் வியாக்கியானம் இல்லை. நமக்கு நிறைய தான சொல்றோங்கிறதுக்காக அவர் தொட மாட்டார். அவர் பிரமாணத்துல இருக்கிறத தான் அவர் எழுதுவார். ஐயோ சாமி அது மூணு தடவை வேற சொல்றமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, என்ன பிடிச்சா நீ 30 சொல்லிக்கோ. அதுக்கு அவர் எழுத போறது கிடையாது. இப்போ அவர் பிரமாணத்துல எது உண்டோ அதைத்தான் எழுதுவரே தவிர இதுக்கே சுருக்கி விட்டார். கீழே ஒரு திருநாமத்துக்கு இதை விட பெருசு. இது இத்தனை ஸ்லோகம் இருக்கு, 22 ஸ்லோகம் சீக்கிரம் ஒரே நாள்ல முடிஞ்சுப்படுது. அவர் அவ்வளவுதான் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ அதைத்தானே திரும்ப நாம் சொல்ல முடியும். இப்போ அவரை கேட்டானே சொல்லு, எத்தனை சொன்னாலும் இதுதான் சொல்லுன்னு சொல்லியாச்சு, சொல்ல வேண்டிதானே. அதுக்கு மேல இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு விசாரம் பண்ணிட்டே இருந்தோம்னா கிடைக்கும்.
கிடைக்கும் பல தடவை பெரியவர்கள் சொல்லவே மாட்டார்கள். எனக்கு கிடைக்கும் ஆசை வந்துட்டா கிடைக்கிறதுக்காக சொல்றேன். அதனால இந்த ஆசை வரக்கூடாதுன்னா பல ஸ்ருதியில இவ்வளவு தூரம் ஜாகிரதையாக இருப்பார்கள் பெரியோர்கள். விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம், விஸ்வேஸ்வரம் ஜகத்தையெல்லாம் ஆர் ஈஸ்வரனாக கொண்டிருக்கிறானோ தன் சொத்தாக, அஜம் பிறப்பிலி தேவம் திவமான சேட்டிதங்கள் படைத்தவன், ஜகத பிரபவா பெயம் ஜகத்தினுடைய பிறப்பு இறப்பு காத்தல் மூணுத்துக்கும் காரணமானவன், பஜந்தி ஏ புஷ்கராட்சம் அந்த தாமர கண்ணனான புஷ்கராட்சனான பெருமானை யாரெல்லாம் பஜனை பண்ணுகிறார்களோ நதேயாந்தி பராபவம் அவர்களுக்கு அவமானமோ தோல்வியோ ஏற்பட வாய்ப்பே கிடையாது. அத்தனையும் அவன் பார்த்து செய்கிறபடியால் பஜந்தி ஏ புஷ்கராட்சம் நதேயாந்தி பராபவம். அந்த இடத்துல வியாத அழகா தெரிவிக்கிறார் பராசர பட்டர் இப்படி ஏவம் சுவாவாது ஏவ பிரபன்ன பாரிஜாதம் புண்டரீகாட்சம் லக்ஷ்மிபதி பகவந்தம். பகவான் எப்படி இருப்பன், பிரபன்ன பாரிஜாதம் பாரிஜாத விருட்சம் பிரபன்னர்கள் ஆறு சரணாகத்தர்கள் இருந்தாலும் அவனுக்கு பாரிஜாத விருட்சத்தை போலே புண்டரீகாட்சம் தாமரக்கண்ணன் லக்ஷ்மிபதி சிவபதி இது ஒன்னொன்னு சொன்னா பாரிஜாதம் அனுபவிக்கலாம் அர்த்தம். புண்டரீகாட்சம்னா அனுபவிக்கலாம், சிவபதினா ஸ்ரீ இருக்கிறதுனால கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவான். சிவபதி பகவந்தம் பஜமானமானானாம் சையேவ சர்வஸ்வமிதி அப்படி பஜனை பண்றவளுக்கு எல்லாமே அவன். இவா எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் நீ ஏன் சொல்றான்னு பட்டர் முடிச்சுட்டார். அவனை பெறுகிறபடியால் எல்லாம் கிடைச்சா ஆனந்தம் கிடைச்சிடும். அதனாலதான் எல்லாம் எல்லாம்னு சொல்லுகிறோம். ஆஹ பஜமானமானாம் சையேவ சர்வஸ்வாமி இது வாசாம அகோச்சராக குதா சாம்சாரிக பரிபவ பிரசங்கி பர்யாப்தயதி விஸ்வேஸ்வரமதி தமிமமர்த்தம் சபதேன பாவையன்னு நதேயாந்தி பராபவன் நதேயாந்தி பராபவம் இத்தியாவிருத்தியா பூரையதி. அது கடைசியில ரெட்டிப்பு இரண்டாம் தர சொன்னாரே அதுக்கு அர்த்தம் சொல்றார் ஏதது இத்தையே சபத ரூபேன சபதமிட்டு திரும்ப சொல்லட்டுமா ரெண்டாம் தர சொல்றேன் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு சபதம் இடுறார் இரண்டாம் தர சொல்லுவார்கள். இங்க சபதம் எடுக்கிறாராம் வேதவியாசர் நான் சொன்னது உண்மை, இவனுக்கு அவமானம் இல்லை தோல்வி இல்லை, உண்மையிலும் உண்மை அவமானம் இல்லை தோல்வி இல்லை என்று இரண்டாம் தடவை சபதம் இட்டு சொன்னாராம். புறத்தாழ்வான் சபதம் இட்டாரே சத்தியம் சத்தியம் புனஸ்தத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு சயேவ சமுத்தர்த்தா சர்வலோகானாம் நாஸ்த சம்சயா. எதிராஜர் தான் ஜெகத்குரு, அவர் தான் ஒரே உத்தாரக ஆச்சாரியர், ஜெகத்திலே சம்சயம் வேண்டாம் என்று காவிரியில இறங்கி தலைமேல் கை தூக்கி கைதரை பூசலிட்டேன் ஆழ்வார் பாசுரத்தின்படி தெரிவித்தார் ஆழ்வான். அத போல இங்க சபதம் இங்க கேட்டிருக்கார் சாம்சாரிக பரிபவ பிரசங்கி பர்யாப்தயதி. இப்பேற்பட்ட எம்பெருமான பத்தினருக்கு மோட்சமே கிடைக்க போறதுன்னா சாம்சாரிக பரிபவம் இருக்கும்னு கேட்கவே வேண்டாம். தண்டாபுபன்யாயம் கீழே ஒரு குச்சி வடகதை சொன்னேனே அதுவே இல்லைன்னா இது எங்க மோட்சமே கிடைச்சிட போறதுன்னா இந்த ஊர் பரிபவத்தை பத்தி பேச்சா கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது. ஆஹ் தமிமர்த்தம் அது கிடைக்கும், இவ்வூர்ல துன்பம் அவனுக்கு ஏற்படாது. தம் இமமர்த்தம் இது அர்த்தத்தை சபதேன பாவையன்னு இத சபதமாக கொண்டு அதே யாந்தி பராபவன் அதே யாந்தி பராபவம் இத்தியாவிருத்தியா பூரையதி என்று இரண்டாவது தடவை சொல்லி பூரையதி தலை கட்டுகிறார். கடைசியா ஒரு ஸ்லோகத்தை முக்தகமாக அமைத்து பட்டர் நிறவுறுத்துகிறார். அஸ்மாகமத்ரச்ச பரத்ரச்ச சர்வ துக்கம் உன்மூல்ய சம்பதம் அசேஷ விதாம் விதாய ஸ்ரீரங்கராஜ மகிஷி சஜ வைஷ்ணவானாம் சங்காது சுகம் சஹ ஜயேன சதா கிரியாஸ்தாம் சதா எப்பொழுதும் கிரியாஸ்தாம் செய்பவர்களாகவே இருக்கட்டும். யார் யாருக்கு ஏதோ சதா கிரியாஸ்தாம் எப்பொழுது செஞ்சுட்டு இருக்கணும் சங்காது சுகம் சஹஜயேன சுகத்தையும் வெற்றியும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் வைஷ்ணவர்களுக்கு செய்யட்டும் கூடியிருந்து குளிரட்டும். என்னுடைய பாசுரத்தின்படி எல்லாரும் கூடியிருந்து குளிரட்டும். யார் செய்து கொடுப்பார்கள் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி சச்ச ரங்கநாதனை சொல்லி ரங்கராஜ மகிஷியோட சேர்ந்து சொல்லியிருக்கணும். இவர் வார்த்தை அப்படி புறப்படவே புறப்படாது. ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி செய்யட்டும் பெரிய பெருமாளோட கூட, பெரிய பெருமாள் ரங்கராஜ மகிஷியோட சேர்ந்து சொல்லட்டும் இவர் சொல்ல மாட்டார். ரங்கராஜ மகிஷி செய்யட்டும் சச்ச வைக்காதா சவுக்குள்ளே ரங்கராஜன் அடக்கம் இருக்கிற சகாரம் ஒண்ணுதான் இப்ப ரங்கராஜனுக்கு வாசகம். இத்தனை ஆயிரம் திருநாமங்கள் அவனை பத்தி பார்த்துட்டு இப்ப இவர் ஒரு திருநாம சாத்திரார். இது கடைசி திருநாமம் ச, அது இவர் சாத்தினது சன உம் உம்மை தொகைன தாயும் தந்தையும் கிரமே. முதல்ல தாயான ரங்கராஜ மகிஷி செய்வள் கூட துணைக்கு வேணும்னா அவனையும் கூட்டிப்பள். அதுக்காகத்தான் அவருடைய பிரபாவம் இப்போ ஸ்ரீ ரங்கராஜ மகிழி சச்ச வைஷ்ணவானாம் அஸ்மாகம் அத்திர பரத்திரச்ச இவ்வுலகத்திலேயும் அவ்வுலகத்திலேயும் இரண்டு இன்பங்களையும் அத்திர பரத்தச்ச பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே திருக்கண்டேன்னு தொடங்கினார். இவள் தானே தானும் திரு வினை தீர்க்கிறாள். ச சர்வதுக்கம் உன்மூல்ய நம்முடைய எல்லா துக்கத்திலையும் வேரோடே பிடுங்கி களைந்து சம்பதம் அசேஷவிதாம் விதாய எத்தனை சம்பத்துக்களோ கைங்கெந்த செல்வமோ ஆயுஷோ ஆரோக்கியமோ ஐஸ்வர்யமோ எது கேட்கிறோமோ அத்தனை சுகங்களையும்
விதாம் சர்வவிதாம் விதாய எல்லா படிகளாலும் நம் பேர் பொழிய கடவுள் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி ஸ்ரீ ரங்கராஜ உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரியாமஹா என் அந்த ஸ்ரீரங்கராஜ மகிஷி சச்ச வைஷ்ணவானாம் பெரிய பெருமாளோட கூடியிருந்து வைஷ்ணவானாம் அவளும் அவனுமாக இந்த வைஷ்ணவர்களுக்கு சங்காத் சுகம் சக ஜயேன சுகத்தையும் வெற்றியும் தேடி கொடுக்கட்டும் சதாக்கிரியாஸ்தாம் எப்பொழுதுமே பொழிந்து கொண்டே இருக்கட்டும் நேற்றுக்கு பொழுந்தே இன்னைக்கு நிறுத்திட வேண்டாம் நாளைக்கு பொழிய போறேன் இன்னைக்கு நிறுத்த வேண்டாம் நேற்றும் இன்றும் நாளையும் காலத்திரயத்திலும் எல்லா ஜீவாத்மாக்கள் ஆத்மா திரயத்துக்கும் என்னென்னைக்கும் அவர்கள் பொழிந்து கொண்டிருக்கட்டும் சொல்லி முடிவுறுத்துகிறார் இது ஸ்ரீ ஹாரீத குல தெலக ஸ்ரீவத் சாங்க மிஸ்ர சூனோஹோ ஸ்ரீ ரங்கராஜ திவ்ய ஆக்ஞா லப்த ஸ்ரீ பராசர பட்ட பரநாமதேயஸ்ய ஸ்ரீ ரங்கநாதஸ்ய கிருதௌ ஸ்ரீமத் விட்டு சாஸ்திரநாமா விவரணம் பகவத்குண தர்ப்பணாக்கியம் பாஷ்யம் சமாப்தம் இத்தோடே பகவத்குண தர்ப்பணம்னு பேர் பெற்ற வியாக்கியானத்தை முடிவிறுத்துகிறார் சுவாமி இனி மேல நாம பார்க்க வேண்டியது மிச்சம் இருக்கிற ஒரு 10-11 ஸ்லோகங்கள் உவாச்சா உவாச்சான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்களே அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்து பஞ்சாயுத ஸ்தோத்திரங்கள் துவாதச நாம ஸ்தோத்திரம் நாளை தினம் விண்ணப்பம் பண்ணுகிறேன்.